அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருப்பெருஞ்சோதி 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 தனிப்பெருங்கருணை அருப்பெருஞ்சோதி 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 தனிப்பெருங்கருணை அருப்பெருஞ்சோதி சத்குரு திருவருட்பிரகாச வல்லார் திருவடிகளே சரணம் சரணம் சரணம். சாகா கல்வி கரைகண்ட சதுரா வருக சாந்தமனம் தவளக்கலையை உடுத்தமர்ந்த தலைவா வருக சர்க்குணர்க்கே வேகாக்காலை விளம்ப வந்த விபுவே வருக வெறி விளக்கா வெண்பா உரைத்த தமிழ் தலைமை வேந்தே வருக உயநிலத்தில் பாகார் மொழியார் பத்தறுத்த பரமே வருக பக்திதனை எவர்க்கும் படவிரிக்கும் பாங்கே வருக பல்காலும் வாகார் தெய்வ வடப்பதியின் வாழ்வே வருக ராமலிங்க வள்ளலிடமோர் மாணிக்க மணியே வருக வருகவே. அலகிலா அலகிலா அருந்தயாமுத கடலே உலகிலா உயர்ந்ததோர் தயா அமுத ஜோதி மலையே கலகமிலா கவின்மிகு கனதயா அமுத மழை பொழிவானே இலகு திரு தயாத்தகாசயம் வல்லல் மகாகுருமணியே. அருப்பெருஞ்சோதி அமுதமே அமுதமளித்து என வளர்த்திட அருளாம் செருப்பெரும் தாய்தன் கையிலே கொடுத்த தெய்வமே சத்திய சிவமே இருப்பொரு நிலத்தை கடத்தி எந்தனை மேலேற்றிய இன்பமே எல்லா பொறுப்பொரு நெறியும் காட்டிய குருவே பொதுநடம் புரிகின்ற பொருளே பொதுநடம் புரிகின்ற பொருளே. ஆன்மநேய பெரியோர்களே சான்றோர்களே அருள் தாய்மார்களே சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்து சாதுக்கள் பெருமக்களே மா சித்திகள் அடிமணி செய்திட சூழ்ந்த சன்மார்க்க சங்கத்து சான்றோர்களே சன்மார்க்க சங்கத்து இல்லடவாசிய சம்சார பெருமக்களே பேரன்பர்களே பெரியோர்களே ஒவ்வொரு வாரமும் ஆர்வமாக கேட்டு வருகின்ற சுத்த சன்மார்க்க லட்சியமுடைய மெய்யன்பர்களே அனைவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லாம் வல்ல எல்லாமாக எல்லாமாகி விளங்கக்கூடிய சர்வ வல்லவராகிய அருப்பெருஞ்சோதி ஆண்டவருடைய தனிப்பெரும் கருணையினால அவ்வாண்டவரே ஒரு திரு அருப்பிரகாச வடிவெடுத்து வள்ளல் தன்மையோடு உலக உயிர்களாம் தான் பெற்ற பேரின்ப சித்தி பெருவாழ்வை பெற வேண்டும் என்ற வல்லன்மையோடு வல்லபத்தோடும் விளங்கி அவரே எங்களுக்கு புறத்திலே ஒரு கண்கண்ட தயாநிதி சாமி சர்வானந்த குருவாகவும் விளங்கி இப்போது ஒவ்வொருவருள்ளும் இருந்து இயக்கி கொண்டிருக்கின்ற அந்த சுத்த ஞான பிரணவ தேக சித்தியோடு விளங்குகின்ற அருப்பெருஞ்சோதிபதியின் அருள் செல்வ பிள்ளையாகிய திருவருட்பிரகாச வல்லப்பெருமான் பொன்னார் மலரடிகளை வாழ்த்தி வணங்கி நாம் திருப்பள்ளி எழுச்சி பாடல்களை அவருடைய குருவர்களாலே நாம் சிந்திப்போம். இந்த திருப்பள்ளி எழுச்சி பாடல் இறைவன் நம்முள் உள்ளும் புறமும் இருப்பதை உணர்ந்து அனுபவித்து வாழ்வதற்கான ஒரு திருப்பள்ளி எழுச்சி பாடல். அறியாமையில் நாம் அகவிழிப்பு இல்லாமல் வேகமே நாம் என்று எண்ணிக்கொண்டு அதற்கான பிழைப்புகளே இருப்பதுதான் அறியாமையாகிய இருட்டில் இருந்து வாழ்கின்ற ஆணவ வாழ்க்கை. அதான் தேகம் நான் என்பது ஆணவம் என்று அருப்பெருஞ்சோதிபதியினுடைய அருள்தான் நமக்கு ஆன்மாவாகவும் உயிராகவும் அறிவாகவும் மனமாகவும் நம்முடைய உடலாகவும் உயிராகவும் உணர்வாகவும் நம்மை சூழ்ந்திருக்க அத்தனை மனிதர்களாகவும் எல்லாமாகவும் எல்லா பொருளாகவும் விளங்கி நம்மை பக்குவப்படுத்தி இயக்கிக் கொண்டே இருக்கிறார் என்பதை உணர்ந்து உணர்ந்து வாழக்கூடிய ஒரு தன்மையை தரக்கூடிய பாடல்கள் தான் இந்த திருப்பள்ளி எழுச்சி பாடல். அற்புதமான பாடல்கள்.
ஏற்கனவே நாம் சொன்ன மாதிரி திருப்பள்ளி எழுச்சியை பற்றி பல பெரியோர்கள் பாடியிருக்கின்றார்கள். அதான் ஆரம்ப காலங்களில் வான்கலந்த மாணிக்க வாசக பெருமான் திருப்பெருந்துறையில எழுந்தொழியக்கூடிய சிவபரம்பொருள் ஆத்மநாதர் மீது பாடியது அந்த திருப்பள்ளி எழுச்சி. இரண்டாவதாக திருப்போரூர் சுந்தரசாமிகள் பாடியது திருமுருகன் திருப்பள்ளி எழுச்சி, முருகப்பெருமான் மேல பாடியிருக்கின்றார். அதுபோல தொண்டரடி பொடியார் என்ற ஆழ்வார் பெருமான் திருவரங்க பெருமான் மேல அரங்கத்தம்மா திருப்பள்ளி எழுச்சி பாடியிருக்கின்றார்கள். அதுபோல உலகியல்ல நாட்டுப்பற்று மிக்க நம்முடைய மகாகவி பாரதியார் பாரத மாதாவை பள்ளி எழுந்தர்ல சொல்லி பாடியது அந்த பாடல்கள் நம்முடைய வள்ளல் பெருமான் பாடலை தழுவி பாடியது போல இருக்கும். பாரதியார் அவர்கள் நம்முடைய வள்ளல் பெருமானுடைய திருவருப்பாவை தழுவி நிறைய பாடல்கள் பாடி இருந்திருக்கிறார்கள். ஆனால் ஒரு சிலது மட்டும்தான் கிடைத்திருக்கிறது. ஏற்கனவே கலக்கமர பொது நடனம் நான் கண்டுகொண்ட தருணம் என்ற வள்ளல் பெருமானுடைய பாடல்களை அப்படியே எடுத்து அவர் பாரத மாதாவுக்காக பாடுறார். அந்த மாதிரி பாரதியார் போன்ற பெரியோர்கள்லாம் வள்ளல் பெருமானிடத்துல ரொம்ப ஈடுபாடு உடையவர்களா இருந்திருக்கிறார்கள். அதாவது இந்திய பெருநாட்டுல உலகத்திற்கே ஒரு பெரிய அருள் எழுச்சியை நம்முடைய ராமலிங்க அடிகள் கொடுத்திருக்கிறார் என்று அவரு நூல்கள்ல எழுதி இருக்கின்றார்கள். அதனால அப்படிப்பட்ட ஒரு திருப்பள்ளி எழுச்சிகள்லாம் வந்திருக்கின்றன. எல்லா திருப்பள்ளி எழுச்சிகளும் புறத்த அளவிலே நின்று விடுகின்றன அல்லது அகத்தில் போய் அடங்கி விடுகின்றன. ஆனால் வள்ளல் பெருமான் அருளி இருக்கக்கூடிய திருப்பள்ளி எழுச்சி அருட்பெருஞ்சோதி வழியினுடைய திருப்பள்ளி எழுச்சியானது அகத்தையும் புறத்தையும் இணைத்து கொண்டு அனகமாக என்றும் வாழக்கூடிய வாழ்க்கையை தரக்கூடியதாக பாடி கொடுத்திருக்கின்றான் நம்முடைய வள்ளல் பெருமான். தானே அந்த பேர்களை பெற்று அந்நிலையிலிருந்து தான் பாடி கொடுக்கிறார். ஏதோ கவிஞர்கள் போல கற்பனையாக பாடுவது கிடையாது. திருவருப்பா முழுவதுமே அனுபவ பாடல்கள். அதில் கற்பனை போல இருந்தாலும் அதுல வந்து இறைவனுடைய பொற்பதத்தினுடைய அனுபவம் தான் அதுல பொதிந்திருக்கும் என்பதை எல்லோரும் திருவருப்பாவை ஆழ்ந்து சத்திசாரம் செய்தவர்களுக்கு அது புரியும். ஆகையினால அப்படி இந்த திருப்பள்ளி எழுச்சியானது மிகவும் அற்புதமான திருப்பள்ளி எழுச்சி பாடல். இந்த மார்கழி மாதத்துல தேவர்களுக்கு விழிப்பு காலம் என்று சொல்வார்கள், உதய காலம் என்று சொல்கின்றார்கள். தேவர்கள் என்ன, யாரு உண்மையை ஒளியை நன்மையானவற்றெல்லாம் விரும்புகிறார்கள் அவர்களெல்லாம் தேவர் நிலைக்கு உயர்த்தப்பட்டு விடுவார்கள். அதோட அவர்களுடைய மனம் குருவ மத்திய நாட்டத்தை உடையதாக இருக்கும். அதனாலதான் வள்ளல் பெருமான் சொன்னார், தேவர் உலகம் நரக உலகம்லாம் அந்த உடம்புலே தான் இருக்கு, சொர்க்கம் நரகம்லாம் அந்த உடம்புலே தான் இருக்கிறது. கழுத்து கீழே இருந்தா அது வந்து நரக, கழுத்துக்கு கீழே இருக்குமானால் அது நரக உலகம் என்றும் இருள் உலகம் என்றும் சொல்லப்படுகிறது. கழுத்துக்கு மேல குருவ மத்திய நாட்டத்தை நம்முடைய மனோ அறிவுணர்வு பெறும் பொழுது அது ஒளி உலகாக தேவ உலகாக மாறுகிறது. தேவ உலகம் ஏதோ நாங்கள் ஒளிதான், தேவர் என்பது ஒளியை குறிக்கக்கூடியது. ஒளி என்பது நம்முடைய அறிவில் மனத்தில் ஒளியா இருப்பது அந்த இறைவனுடைய அருள் தன்மையாகிய ஜீவதயவு ஜீவகாருண்யம். அந்த ஜீவதயவினால் நம்முடைய அறிவு அருள் மயமாக மாற்றம் அடைகின்றது. இதுதான் அதனால நல்ல நல்ல எண்ணங்கள் நல்ல நல்ல விருப்பங்கள் அறத்தை விரும்பக்கூடிய அனைத்துமே அந்த அப்படிப்பட்டவருடைய மனமானது குருவ மத்தியை தானே ஏறிவிடும். ஆகையினாலதான் வள்ளல் பெருமான் எப்பொழுதுமே மனத்தை மனோகரணத்தை குருவ மத்தியில் வைத்து பழக்குங்கள் என்று சொன்னது அதற்காகத்தான். அதனால அந்த குருவ மத்தியில் இருந்து நம்முடைய எண்ணம் வெளிப்படும் பொழுது அது நல்ல எண்ணமாக வருது, சித்த சுத்தி உடையதாக மாறி விடுகிறது. அந்த சித்தம் சுத்தமாக இருக்கின்றது.
கீழ்நிலைக்கு போகும்போது மனம் அலைபாக துவங்கி விடுகிறது. அதனால அப்படிப்பட்ட மனதைத்தான் அருள் அறிவு மயமாக்கி இறைவனை கண்டு கலந்து வாழக்கூடிய பேரை இந்த மனித குலத்திற்கு இயற்கையிலே இறைவன் படைக்கும் பொழுதே உண்டாக்கி விட்டான். ஆனால் பரிணாம வளர்ச்சியின் பக்குவத்தின் காரணமாக முதல் முதலாக சிதம்பரம் ராமலிங்கம் என்னும் நம்முடைய திருவருட்பிரகாச வல்ல பெருமானுடைய குருமகா சன்னிதானத்துக்கு தான் அந்த பேரு கிடைத்திருக்கிறது மனித குலத்திலேயே. அந்த பேரை நீ ஒவ்வொரு மனிதனும் பெற இருக்கின்றார்கள், அது உண்மை சத்தியம். அந்த பேரின்பத்தை பெறுவதற்காகத்தான் இந்த திருப்பள்ளி எழுச்சி கொடுக்கப்பட்டிருக்கு, அதைத்தான் நாம் சிந்தித்துக் கொண்டு வருகின்றோம். நேற்றைக்கு வந்து 4 பாடல் வரைக்கும் பார்த்தோம். இன்றைக்கு 5வது பாடலாக இறைவன் அருட்பெருஞ்சோதி பதியாக எழுந்து அருள்வதாக வேண்டிக் கொள்கின்றார். அதாவது அறியாம இருள் அகன்று விட்டது, மருள் மயக்க அறிவு என்ற இருளும் மறைந்து போனது, புன்மாலை இருளும் போய்விட்டது, இவ்வாறு அக இருள் விலகியதும் ஞான மலை மேல் அருள் கதிரவன் தன் பொன்மொழியை பரப்பிக்கொண்டு ஜகஜோதியாக எழுகின்றான். அருள் புலவர்கள் அப்பொன்மொழியை போற்றி மகிழ்ந்து வணங்குகின்றார்கள். பொதுவாக புலவர்கள் என்றாலே அருள் புலம் படைத்தவர்கள் தான் புலவர்கள் என்று அந்த காலத்தில் சொல்லப்பட்டது. புலம் புலவர் என்றால் நம்ம சொந்த வாழிடத்திலிருந்து வாழ்கிறோம், அதாவது ஆன்மாகவே தன்னுடைய உடம்பாக கொண்டு வாழ்கின்றவர்கள், ஆன்மாகவே தன் அறிவாக இருந்து செயல்படக்கூடியவர்களைத்தான் புலவர்கள் என்று சொல்வார்கள். மற்றபடி புலன் உணர்வு உடையவர்கள் கிடையாது. அதான் புலன் புலம் என்பது ரெண்டு வித்தியாசம். புலன் என்பது இந்த சாதாரண ஐம்புலன், அதிலே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய மனோ புலன் அறிவு நிலை, அது அற்பமானது, அது அவாவுகளி மயக்கத்திலிருந்து உழலுவது. ஆனால் ஆன்மாவாகிய புலம் அதுதான் நம்ம சொந்த புலம், அதான் மனத்திற்கு அறிவுக்கு இருப்பிடம், அதான் அதிலிருந்து வாழ்ந்தா தான் நம்ம நிலைத்து வாழ முடியும். அதனாலதான் அந்த நிலையை பெற்று பாடல் பாடுறவங்க தான் புலவர்கள் என்று அந்த காலத்தில் சொல்லி வைக்கப்பட்டது. புலவர்கள்லாம் ஏதோ எதற்காக புலவர்கள் சொன்னார்கள், இந்த புலவர்கள் என்பதற்கு என்ன அர்த்தம் என்று சிந்திக்கும் பொழுது என்னுடைய குருநாதர் சுவாமி சரவணானந்த அவர்கள் தான் சொன்னார், புலவர்கள் என்பவர்கள் ஆன்மாவையே தன் புலமாக கொண்டு அறிவாக கொண்டு செயல் புரியக்கூடியவர்கள், அறிவை வழங்கக்கூடியவர்கள், அவர்கள் தான் புலவர்கள். அதனாலதான் அந்த காலத்துல அந்த மாதிரி பாடல்கள்லாம் பாடப்பட்டது. இப்ப எங்கேயாவது இந்த மாதிரி அருப்பா மாதிரி இந்த மாதிரி பாடல்கள்லாம் பழைய திருக்குறள் மாதிரி தேவாரம் திருவாசகம் மாதிரி யாரு பாடுறது, யார் இருக்கா? மனிதனுடைய புலன் வந்து அந்த புலன்லே இருக்கிறது, ஐம்புலன் வழியே புறத்திலே சென்று கொண்டிருக்கிறது. அகத்தில் இருக்கக்கூடிய அகமாகி ஆன்மாவே புலமாக கொண்டு வாழக்கூடியவர்கள் இல்லை. ஒரு சுத்த தன்மாக்கி தான் ஆன்மாவே புலமாக கொண்டு அதில் இருக்கக்கூடிய பதியினுடைய அருளையே தன்னுடைய செயலாக கண்டு செயல்படுத்தி கொண்டு வாழ்வான், அவர்கள் தான் உண்மையான புலவர்கள். அதனாலதான் பொய்யாமொழி புலவர்கள் திருவள்ளுவர் நம்முடைய வள்ளல் பெருமான் போன்றவர்கள் பொய்யாமொழி புலவர்கள் தான். அதனால அந்த மாதிரி இதை எங்களுடைய குருநாதர் சுவாமி சரவணானந்த அவர்கள் சொல்வார்கள், தற்காலத்திலே நாங்கள் கண்ட ஒரு பொய்யாமொழி புலவராக இருந்தார்கள் அவர்கள். அதனால அந்த அருள் புலவர்கள் அந்த அருட்பொன் மொழியை போற்றி மகிழ்ந்து வணங்குகின்றார்கள் இந்த காலை நேரத்துல. அவர்களுடன் வரிசை வரிசையாக சுத்த தன்மார்க்க தொண்டர்களும் வந்து சூழ்ந்து நிற்கின்றார்கள், வானவர்களும் நெருங்கி வந்து வாழ்த்துகின்றார்கள். இவர்களுடன் நம்முடைய வள்ளல் பெருமானும் இருக்கின்றார். இதைத்தான் இந்த பாடல்ல புன்மால இரவெல்லாம் புலர்ந்தது, ஞான பொறுப்பின் மேற் பொற்கதிர் பொழிந்தது, புலவோர் சொன்மாலை தொடுத்தனர் துதித்து நிற்கின்றார். சுத்த சன்மார்க்க சங்கத்தவரெல்லாம் மண்மாலை மாலையாய் வந்து சூழ்கின்றார். வானவர் நெருங்கினர் வாவி என்கின்றார்.
என் மாலை அணிந்த என் அருட்பெருஞ்சோதி என் பதியே பள்ளி எழுந்தருள்வாயே. சுத்த சன்மார்க்க சங்கத்தவரெல்லாம் மண் மாலை மாலையாய் வந்து சூழ்வு மண்ண நிலைத்தன் பொருள் நினைத்த மாலை உடையவர்கள். இவ வாடாமலரை சூடியவர்கள் தான் சுத்த சன்மார்க்க அன்பர்கள். வாடாமலர் என்பது இறைவனுடைய அந்த அருள் தன்மையை பெற்றவர்கள். அந்த இறைவனுடைய அருள் தன்மை தான் நம்மிடத்தில் சாதாரண ஜீவகாரியமா வந்து அந்த பணியை செய்ய வைக்கின்றது. அதனால் அவர்கள் வாடாமலராக அந்த திரிதேக சித்தியை பெற்று விடுகின்றார்கள். அவர்கள் தான் வாடாமல் இருக்கக்கூடியவர்கள். அதான் நேற்று கூட நம்ம பார்த்தோம்ல, வாடாதிருவன்றீர் வாரி என்று இறைவன் வள்ளல் பெருமானுக்கு ஆசி வழங்கிய அந்த பாடல் ஒரு ஓடாது மாயையை நாடாது நன்னறி ஊடாதிருவன்றீர் வாடாதிருவன்றீர் வாரி என்று அருட்பெருஞ்சோதிபதி அவருக்கு உபதேசமாக கொடுக்கிறார். நன்னறிய ஊடாமல் இருக்கக்கூடியவர்கள் சுத்த சன்மார்க்க சங்கத்தவர்கள். நன்னறிய விடவே மாட்டாங்க, விட்டுட்டாக்க சுத்த சன்மார்க்கம் வராது. நன்னறி ஊடாதிரு வேண்டியதான், நன்னறி ஊடாதிருந்தோமானால் வாடாமலர் மாலையாக நாம் என்ன செய்வோம். அதைத்தான் இங்க சொல்ற சுத்த சன்மார்க்க சங்கத்தவர் எல்லாம் மண்மாலை மாலையா வந்து சூழ்கின்றார். சங்கம்னாலே ஆன்மாவை குறிக்கும் என்று எங்களுடைய குருநாதர் சுவாமி சரவணானந்த பெருமான் சொல்வார்கள். சங்கம்னா ஆன்மாவை குறிக்குமா? ஏன்னா சங்கம் சங்கு சங்கம் என்பது சங்கில் இருந்த சங்கு சங்கம் என்பது ஓங்காரத்தினுடைய அனுபவம். அந்த ஓங்காரத்தின் அனுபவம்னா அதான் ஓம் என்ற பிரணவம். ஓம் என்ற பிரணவம் தான் நமக்கு வந்து, அதனாலதான் ஓங்கார மூளை என்று வல்லை பெருமான் அந்த நடு மூளைக்கு பெயர் வைத்திருக்கின்றார். உலகத்துல விஞ்ஞான அறிவியல் ஏதோ பெயர் வைப்பாங்க, மற்ற புலமெறியாலும் ஏதோ சொல்லிக் கொள்வார்கள். ஆனால் நம்முடைய அருள் புலம் படைத்த வல்லல் பெருமானாகிய குருமகான் என்ன சொல்ற, ஓம்கார மூளை என்று அந்த நடுமூளைக்கு ஓம்கார மூளை என்று பெயரிட்டிருக்கின்றார். நீங்க அந்த வல்லல் பெருமானுடைய பெரு விண்ணப்பத்துல பாத்தீங்கன்னா தெரியும். ஆகினா அந்த ஓம்காரம் என்பது அந்த ஓம் என்ற பிரணவம், அதிலிருந்துதான் எல்லாம் அந்த உலகம் எல்லாமே வந்து கொண்டே இருக்கிற இயங்கிக் கொண்டே இருக்கிற அந்த நாதத்திலிருந்து தான் எல்லாம் வருகின்றது. அதனாலதான் அந்த மண்மாலை மாலையாய் வந்து சூழ்கின்றார் என்று நமக்கு வள்ளல் பெருமான் சுத்த சன்மார்க்க சங்கத்தான் சங்கம், அது ஆன்மாவையே புலமாக கொண்டவர்கள் ஆன்ம உணர்வுடையவர்கள் தான் சங்கத்தவர்கள் என்றால் பொருள். அது எந்த சங்கமா இருந்தாங்க, ஆனால் சங்கத்தினுடைய பொருளை யாருமே தெரிந்து கொள்வதில்லை. சங்கம் வடமொழியா தென்மொழியா இந்த மாதிரி ஒரு கூட்டம். சங்கம்னா என்ன, அதற்குரிய பொருள் என்ன, அதை நம்ம தெரிந்து கொள்ளுதல் வேண்டும். சங்கம் என்பது ஆன்மாவை குறிக்கும். அதனாலே அந்த காலத்துல நம்முடைய முன்னோர் என்ன பண்ணாங்க, முச்சங்கம் வைத்திருந்தார்கள். முதற்சங்கம் இடைச்சங்கம் கடைச்சங்கம் என்று மூன்று சங்கம் இருந்ததாக வரலாறு மதுரையில் இருந்ததாக சொல்லப்படுகிறதுல. முதற்சங்கம் எது, இடைச்சங்கம் எது, கடைச்சங்கம் எது, புறத்துல இருந்த அந்த சங்கங்கள்லாம் இருக்குதோ இல்லையோ அழிந்து போனதோ தெரியவில்லை. ஆனால் இருந்ததாக நமக்கு வரலாறு பாடல்கள் தகவல்கள் கிடைக்கின்றன. ஆனால் அவையெல்லாம் நம்முடைய ஆன்ம கடவுள் நிலையைத்தான் குறிக்கின்றது என்று சுவாமி சரவணானந்த அவர்கள் சொல்வார்கள். முதற் சங்கம் அதான் ஆதியில அந்த விரிசடை கடவுள் இருந்து தலைமை ஏற்று நடத்தியது என்று சொல்வார்கள். விரிசடைனா ஏதோ முடியாது, விரிச்சு விட்டு சடை போட்டுட்டு கிடையாது. தலை நடுவில் இருந்து ஒளி வீசக்கூடிய அந்த அருள் ஒளியானது எங்கும் படர்ந்து இருக்கக்கூடிய நிலைதான், அதைத்தான் சடை என்று சொன்னார்கள். சடார் என்று பரவியது என்று சொல்றாங்கல்ல, சடார்னா உடனே அது அடுத்த நிமிஷமே அது எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய ஆற்றல் உடையது அந்த ஒளி, அது அருட்பெருஞ்சோதியினுடைய அருள் ஒளி. அதுதான் மனிதனுடைய சிறுநடுத்தலத்திலிருந்து அருட்பெருஞ்சோதி ஒளியாக அவன் பக்குவ காலத்தில் அவன் உணர்ந்து அனுபவிக்க தொடங்கியிருந்தான் ஒரு சித்த சன்மார்க்கி. அதைத்தான் விரிசடை கடவுள்
இருந்து நடத்தியது அப்படின்னு சொல்லி ஒரு அது புற வரலாறையோ ஆக ஏதோ தத்துவார்த்தமானதோ எதா இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய மெய்ப்பொருளை மட்டும் நம்ம எடுத்து விட முடியும். சுவாமி அப்படிதான் சொல்லுவாங்க, எதுலையுமே நம்ம ரொம்ப நடந்ததா நடக்கலையா அப்படின்லாம் போய் ஆராய்ச்சோம், அதுல எந்த நமக்கு மெய்ஞானத்துக்கு நம்முடைய சுத்த தன்மார்த்த வாழ்வுக்கு ஏதாவது ஒரு மெய்ப்பொருள் கிடைக்குதோ அதை மட்டும் எடுத்துக்க மற்றதை விட்டுற வேண்டியது, அதை பத்தி விவாதமும் செய்தல் கூடாது என்று சொல்லி விடுவார்கள். அதனால அப்படி முதற் சங்கம் என்பது நம்முடைய ஆன்ம கடவுளாக சிச்சவையைத்தான் குறிக்கும். முதற் சங்கம் என்பது இடைச்சங்கம் என்பது நம்முடைய அறிவு, அதான் மனித தேகத்தில் மனிதன் பெற்றிருக்கக்கூடிய அந்த அறிவாக ரீதியாக விளங்கக்கூடிய பிரணவ தேக நிலை, அதான் இடையில இருக்கிறது. ஆத்மாவுக்கும் இந்த உடம்புக்கும் இந்த உலக வாழ்வுக்கும் இடையில அறிவு நிலையிலிருந்து நாம பிழைத்து கொண்டிருக்கிறோம். அதுவே சுத்த அறிவு நிலையிலிருந்து வாழ பழகுதல் வேண்டும், அதான் சுத்த தன்மார்க்க நெறி. அப்படி இடைச்சங்கமாகிய சுத்த அருள் ஒளி அறிவு மயத்திலிருந்து வாழ்வது அதான் இடைச்சங்கம். கடைச்சங்கம் என்பது இந்த உடம்பு, அதுதான் அது அழிஞ்சு போச்சு. அதான் மதுரை தமிழ் சங்கம் கபாடபுரம் என்ற இடத்தில் இருந்தது என்றெல்லாம் சொல்றாங்க. கபாடம்ன்றாலே தலையைத்தான் குறி, கபாலபுரமா கபாடபுரமா ஏதோ இருந்தாலும் அது தலையைத்தான் குறிக்கிறது. தலை நடுவுல தான் அந்த சங்கம். இதெல்லாம் அந்த உண்மையை தெரிந்து கொள்வதற்கு ஒரு விசாரத்திற்கு ஒரு ஓமானமாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது. அதனால மூன்று சங்கமுமே இப்ப நம்ம ஏற்ற நம்மளே மூன்று சங்கத்தோட தான் இருக்கிறோம். ஒரு மனிதன் புறத்துல தேகமாகிய தேகமும் இந்த உலக சூழலும் இதுதான் கடை சங்கம். அதற்கு உள்ள வந்து உயிர்ல அறிவு நிலை, அதுதான் இடைச்சங்கம். அது வந்து மேல ஏறாம கீழே கடந்துகிட்டு அதற்கு அடுத்தபடியாக இந்த உடம்புக்கும் அந்த அறிவுக்கும் இந்த உலகுக்கும் காரணமாகிய எல்லாம் வல்ல எல்லாமுடைய எல்லாம் ஆகிய அந்த அணுசக்தியாகிய முதற் சங்கமாகிய அந்த கபாலபுரம், கபாலபுரத்தில் இருக்கக்கூடிய ஆன்ம கடவுள் நிலை அதுதான். இது மூன்று சங்கம் எல்லாம் உடையவர்களாகத்தான் இருக்கிறோம். இந்த சங்கத்தை பயன்படுத்தி நாம் இது இதை செயல்படுத்தி வாழ வேண்டும். இதை தெரிந்து கொள்ளாம புறத்துல அந்த சங்கம் இருந்துச்சா இல்லையா அதுல போயிட்டு இருந்தா சிலது தெரியும் சிலது தெரியாது. அது அப்படி தெரிஞ்சாலும் என்ன செய்ய போறோம்? ஒண்ணு அந்த அந்த புற வரலாறுகள் எல்லாமே நமக்கு வந்து நமக்கு பயம் கவலை நோய் பிணி தீமைகள் விபத்துக்கள் பேராபத்துகள் முடிவில் மரணத்தை தவிர்த்து கொண்டு நித்தியமாக நித்திய இன்பத்தோடு வாழ்வதற்கு ஏதாவது வழி செய்யுமா? ஒன்றும் செய்யாது. அதைத்தான் வல்லல் பெருமான் சொல்ற புற வரலாறுகள்னா அதிக கவனம் செலுத்தாதீர்கள். எங்களுடைய சுவாமி பிரானந்தா குருமாகன் அத்தகைய புற வரலாற்றின் மீது பற்று வைத்தல் கூடாது. அதனாலதான் வல்லல் பெருமான் தன்னுடைய உருவ உடம்பு உருவ படத்தை அல்லது சிலையே வைக்கக்கூடாதுன்னு சொன்னது அதுக்காக தான். புற உருவங்களை பற்று வைத்தால் அக அனுபவம் வராது, அவ்வளவுதான். அதற்காகத்தான் அதெல்லாம் சொல்லி வைத்தார். அதனாலதான் நம்முடைய முன்னோர்கள் எல்லோருமே இப்போ அவர்கள் வாழ்க்கை வரலாற்றை பற்றி எந்த ஊர்ல பிறந்தோம், எந்த ஊர்ல இருந்தோம், என்ன படித்தோம், யாரு குரு, அந்த வரலாறுலாம் எந்த புலவருக்காவது இருக்கான்னு பாருங்க. திருவள்ளுவர் எந்த ஊர்ல பிறந்தாருன்னு தெரியல. எங்கே நாகர்கோவில் பக்கம் ஒரு ஊரில் பிறந்தாருன்றாங்க, மயிலாப்பூர்ல சென்னை பக்கம் பிறந்தாருன்றாங்க. அவருடைய இயற்பெயர் என்னன்னு தெரியாது, எப்படி வாழ்ந்தார் என்று. ஏன்னா அவங்க தன்னை காட்டி கொள்ளாதவர்கள். அது மாதிரி தொல்காப்பியர், தொல்காப்பியத்தை எழுதினாலும் அவரை தொல்காப்பியர்ன்றாங்க, பேர் ஊர் ஒன்றும் தெரியாது. அவர்கள் தன்னுடைய புற வாழ்க்கையை காட்டி தன்னை காட்டி கொள்ளாது. அதனால அவர்களுக்கு அவ்வளவு ஞானம் இருந்திருக்கிறது. அதாவது தன்னை காட்டி கொள்ளாத அகங்காரமற்ற அந்த தாழும் குணமுடைய பணிவுடைய ஒரு அன்பு நேயமுடைய மனிதனிடத்துலதான் அபரிமிதமான கலைகள்லாம் வெளிப்படும். அறிந்து அறியாத அனுபவங்கள்லாம் வல்லல் கிடைக்கும்னு வல்லல் பெருமான் சொல்றாருல, அப்படி வரும். அப்படிப்பட்ட புலவர்கள் தான் நம் முற்காலத்துல நம்ம நாட்டுல இருந்துதான் அவர்கள் பாடியதுதான் தேவாரம் திருவாசகம் போன்ற நூல்கள் எல்லாம் சங்க இலக்கியங்கள் சில இந்த மாதிரி
அந்த நிலையில் இருந்தவர்கள் அவர்கள் தங்களை காட்டிக் கொள்வதில்லை. பின்னாடி வந்தவங்க அவங்கள இப்ப எப்படி ஒவ்வொரு தலைவர்களையும் தங்களை ஜாதிக்காரர்களாக மாற்றி விடுதா, அது மாதிரிதான். அது மாதிரி அல்ப பிரயோஜனம் அற்ப அதுவும் மனம் போன போக்கில் எப்படி வேணுமானாலும் பதவியை பிரிப்பது, எப்படி வேணுமானாலும் பொருளை சேர்த்துக் கொள்வது, எப்படி வேணுமானாலும் வாழ்வது என்ற லட்சியமுடைய ஒரு கூட்டம் தான் அந்த மாதிரி பேரையும் புகழையும் படத்தையும் ஊரையும் போட்டுக்கிட்டு டமரா அடிச்சுக்கிட்டு காட்டி கொண்டு தெளிவு தெரிவார்கள். இன்றைக்கு ஜனங்க அப்படிதான் தெரியினாங்க. உண்மை லட்சியத்தோடு வாழ வேண்டும் என்ற லட்சியம் மக்களிடத்தில் இல்லை. ஏனென்றால் அந்த மாதிரி சத்தியத்தையே விலைக்கு விட்டு விடுகிறார்கள். உங்களுக்கு தெரியும் சத்தியத்தை விற்கிறாருன்னா என்ன விஷயம்னு உங்களுக்கு தெரியும். சத்தியத்தை விலக்கி விற்கக்கூடிய மனிதர்கள் வாழக்கூடிய சமுதாயத்துக்கு நடுவில் நம்ம வள்ளல் பெருமானுடைய அந்த அருள் தன்மையை, அவருடைய அருட்பாவை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் என்றால் அது அவருடைய தயவு தூசி நம்ம இடத்துல கொஞ்சம் ஏதோ படுது அவ்வளவு. ஆகையினால அந்த மாதிரி புலவர்கள் என்போர் வந்து அந்த அருள் புலமுடைய சங்கம் என்பதும் அந்த முச்சங்கம் என்பதும் அதுதான் மூன்று சங்கம். அதனாலதான் ஒரு கபாலம் கபால மலை என்றெல்லாம் புறச்சமயங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துநாதர் சிலுவையில் அறையப்பட்டது கபால மலையில் என்றுதான் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். சுவாமி சரவணானந்த அவர்கள் அருளே சிலுவைன்னு ஒரு நூல் எழுதியிருக்கார். அதை படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படியே சுத்த கண்மார்க்கத்தை கொண்டு வந்திருப்பாங்க அதுல. அந்த மாதிரி உண்மையெல்லாம் புறச்சமயங்கள் எல்லா சமயங்களும் இருக்கிறது. இப்ப நேற்று நடந்த அந்த பரமபத வாசல் சொர்க்கவாசல் திறப்பு, ரா பத்து பகல் பத்து, இந்த ரா பத்துக்கும் பகல் பத்து, பகல் பத்துக்கும் ரா பத்துக்கும் நடுவுலதான் அந்த வைகுண்ட ஏகாதசி ஆகிய அந்த பரமபத வாசல் சொர்க்க வாசல கறக்குறாங்க. இதெல்லாம் அக அனுபவத்துக்குரியது. இதையெல்லாம் தெரியாமல் பரமபதம் எங்க இருக்கிற எல்லா சமயங்களும் அந்த உண்மை இருக்கின்றது. ஆனால் அதை அவர்கள் அடியோடு மறந்து விட்டு புற வரலாறுகளை புற இதுகளை வைத்துக் கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் இன்றைக்கு வள்ளல் பெருமானுடைய திருவருட்பிரகாச குருவருளால் இன்றைக்கு சுத்த சன்மார்க்கத்தின் மூலமாக எல்லா சமயங்களின் உண்மையும் எல்லா அனுபவங்களும் எல்லாம் வல்ல இறைவனுடைய அருளாக பார்க்கக்கூடிய பார்வையை அவர் கொண்டு வந்திருக்கிறார் திருவருட்பிரகாச வள்ளல் பெருமான். அதை தெரிந்து கொண்டால் போதும். அதனால அந்த அருள் அந்த முச்சங்கம் என்பது நம்முடைய உடம்பு அறிவு ஆன்ம கடவுள் நிலை மூன்றையும் குறிப்பதாகத்தான் இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டால் போதும். அதனாலதான் நம்முடைய வள்ளல் பெருமான் உத்தரஞான சிதம்பரம் ஆன்மீக மாலையில அனைவந்தர நம்ம இதுல சொல்லி இருக்கிறோம். அந்த ஐந்து இலக்கணம் என்பது அருள் ஐந்தொழில் செய்வதற்கு ஐந்து அந்த அருள் திணையை வள்ளல் பெருமானுக்கு கொடுத்தான். புலவர்கள்லாம் சங்க இலக்கியங்கள்ல திணைகளை பற்றி சொல்றாங்க. அந்த திணைகள்லாம் புறத்தளவுல நின்று போய்விடுகிறது. அதுலேயும் கூட அந்த அக உண்மைதான் மறைக்க மறைப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. இணை என்று தான் தனக்கு ஏற்றது போற்றும் எனக்கு நல்ல துணை என்று வந்தது சுத்த சன்மார்க்கத்தில் தோய்ந்தது என்னை அணை என்று அணைத்துக் கொண்டு ஐந்தொழில் ஈந்தது அருள் உலகில் திணையைந்துமாகியது உத்தரஞான சிதம்பரமே என்று வள்ளல் பெருமான் எடுத்து காட்டுகின்றார். அருள் உலகில் திணையைந்துமாகியது உத்தரஞான சிதம்பரம். பொருள் உலகில் இல்ல, அறியாமை மிக்க உலகில் அல்ல, அருள் உலகில் திணையைந்து புத்த சன்மார்க்கம் அருள் திணையை உடையது. அதனால அந்த அருள் திணை நின்று வாழ்வர்கள் தான் சுத்த சன்மார்க்கிகளாக இருப்பார்கள். அவர்களுக்கு தான் ஐந்து நிலங்கள் அனுபவம். அதான் சுத்த சன்மார்க்கினுடைய ஐந்து அருள் திணை அனுபவமானது என்னன்னா அவனுடைய நினைப்பு, அதான் விழிப்பு நிலை, கனவு நிலை, உறக்க நிலை, அது தடுத்த சுத்த அறிவு மயமாக விளங்கக்கூடிய அவாவுகளின் மயக்கமற்ற சுத்த அன்பு
தெய்வமயமாய் விளங்கக்கூடிய அறிவு நிலை, அதுதான் துரிய நிலை. அதற்கும் மேற்பட்டு துரியாதீத நிலை என்று ஐந்து, இதைத்தான் ஐந்து நிலங்கள் என்று சொல்கின்றார்கள். அதனால அந்த முடிநிலையா இருக்கக்கூடிய ஐந்தாவது நிலம் வந்து அதான் குறிஞ்சி நிலம் என்று சொல்லப்படுகிறது. குறிஞ்சி நிலம் தான் தலைபாகத்தில் விளங்கக்கூடிய, அதனாலதான் அந்த காலத்துல குறிஞ்சி நிலத்துல இறைவனை வேல் வடிவாக அல்லது கந்தளி ஜோதியாக அல்லது முருகன் என்ற வழிபாடு செய்திருக்கிறார்கள். ஆரம்பத்தில் அதான் தொல்காப்பிய காலத்திலே ஐந்து நிலத்திலே ஐந்து வழிபாடுகள் வந்துவிட்டது. அது புற வழிபாடாக மாறிவிட்டது அவர் காலத்திலே தொல்காப்பியர் எழுதும் பொழுது. ஆனால் அதற்கு முன்னே பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலேயே நம்முடைய இந்த மண்ணின் மைந்தர்கள் அகத்திலே கந்த அடிமுடி காண உண்ணாத கந்தளி ஜோதி வழிபாடைத்தான் செய்திருக்கிறார்கள். அதிலிருந்து வழி வழி புற புலன் நெறியில் உலகாதைய இச்சைமயமாகி அதிகமாக செல்ல செல்ல அந்த அனுபவம் குறைந்து வெறும் இன்றைக்கு புற புலன் நிலையிலே இருந்து இன்றைக்கு அறிவியல் பகுத்தறி உலகமாக மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால ஒன்றும் தெரியல. அதனால அந்த காலத்தில் இருந்தவர்கள் கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய் என்று சொன்னார்கள் அன்றைக்கு இருந்த நம்முடைய முன்னோர்கள். இன்றைக்கு என்ன சொல்றாங்க, கண்ணால் பார்த்தாதான் நிஜம், காதால் கேட்டாதான் நிஜம், நேரம் வந்து சாட்சி சொன்னாதான் உண்மை, இல்லாவிட்டால் உண்மையா இருந்தாலும் அது ஏற்றுக்கொள்ள முடியாது, பொய் தான். சரி, அந்த அளவு சத்தியம் உண்மை இவற்றின் மீது பற்று கிடையாது மனித குலத்திற்கு. ஏற்றளவில் சொல்லிக் கொள்கின்றார்கள் அவ்வளவுதான். ஆகையினால அப்படி அந்த மூன்று நிலைகள் நமக்கு இயல்பாகவே இருக்கின்ற அந்த மூன்று நிலையாகிய முதற்சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம். அதான் தமிழ் எழுத்துக்கள்ல பார்த்தீங்கன்னா வல்லினம், மெல்லினம், இடையினம் என்று மூன்று இனங்களை வகுத்திருக்கிறார்கள். அதுலயும் பாருங்க, இடையினம், இடையினத்துல யரலா வாழலாம் அதுலதான் வருது. ரகரம் அந்த சிறப்பு அகரம் எல்லாமே அந்த இடையினத்துலதான் கொடுத்துருக்காங்க. வள்ளினத்துல தகரம் இந்த மாதிரி, மெல்லினத்துல ஞஞ்சன நமன இவையெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படி கொடுத்தாங்க? அதான் அந்த இயற்கை உண்மை. தமிழ் மொழி வந்து ஆன்ம கடவுள் நிலையிலிருந்து அன்பு மயமாகிய விரிய நிலையிலிருந்து உண்டாக்கப்பட்டது. நம்முடைய வள்ளல் பெருமான் சொல்றார், பர வைந்துவ நிலையிலிருந்து உண்டாக்கப்பட்ட மொழின்னு தமிழ் மொழியை சொல்றார். இன்னைக்கு இது வரைக்கும் இருந்த தமிழ் அறிந்த பெரியவர்கள் அறிஞர்கள் யாராவது ஒருத்தர் சொல்லியிருப்பாங்களா? இல்ல வள்ளல் பெருமான் சொன்னது எடுத்தாவது எந்த தமிழ் நிலையங்கள்லயோ தமிழ் மாநாடுகள்லயோ எங்கேயாவது சொல்லியிருப்பாங்களா? சொன்னதே கிடையாது. ஏன்னா அவர்கள் புற புலன் நெறியில் அவாவுகளி மயக்கத்தில் அழுக்காறு இன்னா நிலையிலிருந்து ஏதோ உழைப்பு நடத்தி கொண்டே போய்கொண்டு இருக்கக்கூடியவர்கள். சொன்னா வருத்தம், வருத்தப்பட்டாலும் பரவாயில்ல, உண்மை அதுதான. அதனால்தான் சுத்த சன்மார்க்கி ஒருவன் வள்ளல் பெருமானுடைய பெயரை சொல்லுகின்றவன் மிக மிக ஒழுக்கமாகவும் உண்மையாகவும் ஜீவ தயவோடு இருக்கணும். இல்லடா வள்ளல் பெருமான் தான் எல்லாத்தையும் சொல்லிடுறான். பெரிய வள்ளலாறு பக்தர் இருந்தாங்க சீர்காரங்கன்பா சாதாரணமா சொல்லி விடுவார்கள். ஏன்னா அவர் வாய் உலகம் அப்படித்தானே இருக்கிறது. ஆகையினால அப்படி வள்ளல் பெருமான் சொல்லக்கூடிய அந்த அக உண்மை, அதான் மண் மாலை மாலை, அதான் மண்ணு நிலைத்த அந்த சத்தியத்தையே கடைபிடித்து வாழக்கூடியவர்கள் சுத்த சன்மார்க்க சங்கத்தவர்கள். ஒழுக்கம் தவறாதவர்கள் தான் சுத்த சன்மார்க்கிகள். அதுக்குதாங்க நமக்கு நாலு வகை ஒழுக்கம் கொடுத்துருக்கார். ஒழுக்கம் எல்லாம் நமக்கு தெரிஞ்சதுதானேன்னு சொல்லி படிச்சுட்டு விட்டுட்டு போயிடணும். அதை வாழ்க்கையில் கடைபிடிக்கணும். கடைபிடிக்கலன்னா ஒரு பிரயோஜனம் கிடையாது. அப்புறம் நூல் அனைத்தும் ஜாலமன உணர்க என்று வள்ளல் பெருமானுடைய வாக்கு அருப்பாக படித்தாலும் அதை வாழ்க்கையில கடைபிடிக்கணும், அதுவும் ஜாலமாக தான் போயிடும். அதனால அந்த மண் மாலை மாலையாய் வந்து சூழ்கின்றார் வானவர் நெருங்கினர் வாழி என்கின்றார். அதன் தவத்தில் சிறந்த அருவ அருவுருவ வடிவில் இருக்கக்கூடிய வானவர்கள்லாம் வந்து
புத்த தன்மாட்சிகளை வாழ்த்துகிறார்களாம், வாழ்வி என்று வாழ்த்துகிறார்கள், இறைவனையும் வாழ்த்துகிறார்கள். என் மாலை அணிந்த என் அருப்பெருஞ்சோதி என் பதியே பள்ளி எழுந்தருள்வாயே, என்னுடைய அருப்பாவாகிய இந்த வாடாமலராகிய அருள் கற்பூரம் மனம் வீசக்கூடிய திருவருட்பா என்று சொல்லக்கூடிய மாலையை அணிந்து கொண்ட எம்பெருமானே அருப்பெருஞ்சோதி என்னுடைய பதியே, எனக்கு தலைவனாக எனக்கு பதியாக எனக்கு கண்ணவனாக விளங்கக்கூடிய அருட்பெருஞ்சோதி பதியே எழுந்து அருள் புரிய வேண்டும் என்று வள்ளல் பெருமான் வேண்டுகிறார். அதனாலதான் அவரை சொன்னார்ல, அம்பலப்பாட்டே அருட்பாட்டு, அல்லாத பாட்டெல்லாம் மறுப்பாட்டு, சிதம்பர பாட்டே திருப்பாட்டு, ஜீவர்கள் பாட்டெல்லாம் தெருப்பாட்டு என்று வள்ளல் பெருமான் பாடுறார். அம்பலப்பாட்டுனா அம்பலம் என்றால் பொதுவானது, பொதுவாகிய அந்த ஜீவ தயவோடு ஜீவகாரணியத்தோடு எல்லா உயிரையும் தம்முயிர் போல் பாவிக்கக்கூடிய அந்த உணர்வில் இருந்து பாடக்கூடிய பாட்டு தான் அருப்பாட்டு. அம்பலம்னா ஏதோ புறத்துல இருக்க ஒரு அம்பலம், ஏதோ பொன்னம்பலம் சிற்றம்பலம் அப்படின்னு சொல்லிட்டு போறது ஒரு வார்த்தை கிடையாது. எல்லா உயிரையும் தம்முயிர் போல் பாவித்து வாழக்கூடிய ஒரு சுத்த தன்மார்க்கி பாடக்கூடிய பாடல்னா அம்பலப்பாட்டு. சிதம்பர பாட்டே திருப்பாட்டு, சித்துனா அதுவும் ஞானமயம், சித்துனா ஞானம், ஞானம்னா எல்லா உயிரும் தமிழாய் பாதித்தல் தான் ஞானம், மற்றதெல்லாம் ஞானமே கிடையாது. பெரிய படிச்சு வச்சு எல்லா சொல்லுவதோ நூல் எழுவதோ அதெல்லாம் ஞானம் கிடையாது. அது வாழ்க்கையில கடைபிடித்த அனுபவம் உடையவது தான், எல்லா உயிரையும் தமிழ் போல் பாதித்து வாழ்வது தான் ஞானம், இல்லாவிட்டால் அது ஞானம். அதனால் அதான் சித் அம்பர பாட்டே சிதம்பரப்பா, சிதம்பர பாட்டே என்று சொல்றார். ஜீவர்கள் பாட்டெல்லாம் திருப்பாட்டுன்றார். சிதம்பர பாட்டே திருப்பாட்டு, திருனா என்றைக்கு நிலைத்திருக்கக்கூடிய நிலையம், திருனா ஏதோ செல்வம் கல்வி ஏதோ வாழ்க்கைக்கு உரிய வசதி, இல்லைன்னா மகாலட்சுமி உட்காந்து கையை நீட்டோம்னா அப்படியே தங்க காசா கொட்டுறது, திருப்பதி தங்க காசா கொட்டுறது, இதுதான் திருன்னு எல்லா பேருமே அதுதான் நினைக்கிறாங்க. திருன்னா மகாலட்சுமினா அதுதான் நினைக்கிறாங்க. செய்யாள் என்பது அதான், செய்யாள் என்பது தாமரை மலர் மீது இருப்பவள் அப்படின்னா நம்மோடு அறையாக இருப்பவர் அருள் சக்தி. அந்த அருள் சக்தியானவள் உண்மை சத்தியம் ஒழுக்கம் நடுநிலை ஜீவதயவோடு இருந்து உயிர்களுக்கு வேண்டியதெல்லாம் வழங்கி கொண்டே இருக்கின்றால் அந்த அருள் சக்தி, அதைத்தான் தனிப்பெருந்தரன் என்று நமக்கு வள்ளல் பெருமான் சொல்றார். செய்யால் என்று திருக்குறளும் சொல்லு, திருக்குறள் தான் சொல்லு செய்யால் என்று சொல்லப்படுகின்றது. விருந்தோம்பல் அதிகாரத்துல யாரு தன்னுடைய வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளிகளை அன்போடு உபசரிக்கின்ற மனம் கோணாமல் உபசரிக்கின்றார்களோ அவர்களுடைய இல்லத்தில் செய்யால் வீட்டிருப்பாள் அப்படின்னு சொல்லி திருக்குறள் சொல்லு. வீட்டில் இருந்தா ஆன்மாவாகிய இல்லத்தில், புறத்திலையும் இருப்போம் அகத்திலையும் இருந்து அருள் அருள் அன்னையாகி அருள் அம்மை வேண்டிய வேண்டியாங்க எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருப்பார். அதற்காகத்தான் அப்படிதான் சொன்னாங்க. அதனால அந்த புன்மாலை, இந்த மாலை நேரம் வந்து மயக்கத்தை தரக்கூடியது என்று சொல்வார்கள். அதனால அந்த புன்மாலை என்று வள்ளல், புன்னா புள்ளிய, அதாவது சிறு சிற்றறிவும் சிறு குணங்களும் உடைய மாலை நேரம் என்று சொல்றார். புன்மாலை இரவெல்லாம் புலர்ந்தது, அப்படி இருந்து அறியாம இருட்டு நிறைந்த புலன் இன்பத்திலே திளைத்து கொண்டு இதுதான் வாழ்க்கை என்று விலங்கு வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்த நிலையாகி அறியாம இரவு நம்மை விட்டு போய்விட்டது. ஞான பொறுப்பின் மேல் பொற்கதிர் பொழிந்தது, ஞானமாகிய எல்லா உயிரும் என்னுயிர் எல்லாம் அருட்பெருஞ்சோதியினுடைய அருளாட்சி என்று உணரக்கூடிய அந்த அருள் ஜோதி மலை மீது அந்த அருள் சூரியனாகிய கதிர் ஒளி வீசியது. புலவோர் சொன்மாலை தொடுத்தனர், இந்த உண்மையை உணர்ந்தவர்கள் தான் உண்மையான புலவர்கள். இந்த அக உண்மை உணர்ந்து அகமே தன்னுடைய வடிவமாக கொண்டு வாழக்கூடியவர்கள் தான் உண்மையான புலவர்கள். அவர்களெல்லாம் சொன்மாலை தொடுக்கின்றனர். அந்த இறைவனுடைய பெருமையையும்
உயிர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை அந்த ஜீவகாரணியத்தையும் அருள் விளக்கத்தை நினைத்து தொடுக்கின்றார்கள். சொன்மாலை தொடுத்தனர் துதித்து நிற்கின்றார். போற்றி செய்து துதித்து அந்த பெருமையை நினைத்து வாழ்க்கையிலும் கடைபிடித்து வாழ்கின்றார்கள். துதித்து நிற்கிறார்னா ஏதோ பாடிட்டு அப்படியே அசையாமல் நிற்கிறது கிடையாது. சுத்த சன்மார்க்க சங்கத்தவரெல்லாம் மண்மாலை மாலையாய் வந்து சூழ்கின்றார். அப்படி சுத்தமாகி அந்த திரிய நிலையில் திரியாதீத நிலையில் குரு துரிய நிலைக்கு அப்பால் இருந்து வாழக்கூடியவர்கள் சுத்த சன்மார்க்கிகள். குரு துரிய வரைக்கும் சமயத்திலே முடிந்து போகிறது. குரு துரியாதீத நிலைதான் சுத்த சன்மார்க்கத்தினுடைய ஆரம்பம் என்று வள்ளல் பெருமானே சொல்றார். இந்த செய்தியாவது நம்முடைய சன்மார்க்க ஒவ்வொரு சன்மார்க்க அன்பர்களுக்கும் தெரியணும். இங்க கடைபிடிக்கிறேன் கடைபிடிக்கிற காரணம் சுத்த சன்மார்க்கி எப்பொழுது தன்னை சுத்த சன்மார்க்கி சுத்த சன்மார்க்கி தன்னை சுத்த சன்மார்க்கி சொல்லிக் கொள்ள மாட்டான். அவன் அனுபவத்தை கண்டு நாம் தெரிந்து கொள்ளுதல் வேண்டும். நாங்கள் அப்படித்தான் உணர்ந்தோம். சுவாமி சரவணானந்தா அவர்கள், தற்போது சின்னாளவட்டி செல்வராஜ் ஐயா, சுத்த சன்மார்க்கினா அவங்க போய் நீங்க பாங்க. அவங்க ஒண்ணு விளம்பரமே இருந்த இடம் திட்டாமதான் இருக்கிறாங்க. இது அவர்களை விளம்பரப்படுத்துறோம் என்று நீங்க நினைத்து விடக்கூடாது. வள்ளல் பெருமாள் அந்த காலத்துல அப்படித்தான் இருந்தார். ஆகையினால சுத்த சன்மார்க்கினுடைய அந்த அனுபவம் அந்த அகநிலையிலிருந்து வெளிப்படுவதாக இருக்கும். அவர்கள் எல்லாம் மண்மாலை மாலையாக வந்து சூழ்கின்றார். அப்படி நிலைத்த பெரும் ஆட்களாக வந்து சூழ்ந்து கொண்டே இருக்கின்றார்கள். சுத்த சன்மார்க்க அனுபவத்தை பெற்ற சன்மார்க்கிகள் நிலைத்த அந்த ஆன்ம நிலையிலிருந்து ஆன்ம ஒழுக்கத்தை கடைபிடிக்கக்கூடியவர்கள். ஆன்ம நிலையில் பொருந்தியிருந்து ஆன்ம நிலையிலிருந்து இந்திரிய ஒழுக்கம், ஆன்ம நிலையிலிருந்து கரண ஒழுக்கம், ஆன்ம நிலையிலிருந்து ஜீவ ஒழுக்கம், ஆன்ம நிலையிலிருந்து ஆன்ம ஒழுக்கத்தை கடைபிடித்து வாழ்கின்றவர்கள் அவர்கள்தான் சுத்த சன்மார்க்கிகள். இதற்காக படிப்படியா இறைவனுடைய ஜீவ தயவினால் நம்ம மேல் ஏறி விடலாம். ஆனால் அதற்கு என்ன சொன்னார் வள்ளல் பெருமான், நீங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு வர முடியுமா? இதே கேள்வியைத்தான் சுவாமி சரவணானந்த அவர்கள் சின்னாளபட்டி செல்வராஜ் ஐயாவை கேட்டாங்க. ஞானம் பெறேன்னு கேட்கிறையே, நீ வியாபாரத்தெல்லாம் விட்டுட்டு வருவியா அப்படின்னு கேட்டாங்க. அவர் உடனே வீட்டிலையும் தாய் தந்தைக்கு அனுமதி கேட்டு அவன் கொடுத்தவன விட்டுட்டு அந்த நிலையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் வாழ்ந்து வருகின்றார்கள். இருந்தாலும் இல்லறத்திலே தான் இருக்கிறார்கள். ஆனால் அந்த சம்சார வாழ்க்கையில் இருந்தாலும் அதை கடந்த சுத்த சன்மார்க்க பிரம்மச்சரியத்தை கடைபிடித்து அந்நிலையிலிருந்து குரு குருவாக நிலையிலிருந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அது மாதிரி வாழ வரணும். ஒவ்வொரு இல்லறவாசிகளாக சன்மார்க்கவாதிகள் எல்லாம் அப்படி வாழ புறத்தில் பணி செய்து கொண்டு அந்த அகநிலைக்கு வரணும். விட்டுட்டு ஓடி போய் எங்கேயோ போய் ஒரு சன்மார்க்க சங்கத்தை ஏற்படுத்திட்டு வசூல் பண்ணிக்கிட்டு அன்னதானம் பண்ணிக்கிட்டே தெரியக்கூடாது. அனுபவம் இல்லாமல் நிறைய அந்த மாதிரி அன்பர்கள்லாம் போயிடுறாங்க. நிறைய பேர் ஆர்வமா வடலூருக்கு தேடி வர்றாங்க. வள்ளல் பெருமானுடைய அருப்பாவினாலும் அந்த ஜீவகாரணியத்தால் ஈர்க்கப்பட்டு வடலூர்ல வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருந்துட்டு ஒரு அனுபவம் பெறாமல் போய்விடுகிறார்கள். அதுதான் ரொம்ப அடுத்துக்குரியதாக இருக்கு. அனுபவம் பெற வேண்டும். அது எந்த இடத்திலிருந்தும் பெறலாம், வடலூரிலிருந்தும் பெறலாம், மற்ற இந்த உலகம் முழுவதும் எங்கிருந்தும் பெறலாம். அப்படிப்பட்ட அருள் ஆற்றலைத்தான் திருவருட் பிரகாச வள்ளல் பெருமான் சுத்த சன்மார்க்கியலுக்கு உபதேசமாக கொடுத்திருக்கின்றார். ஆகையினால அப்படி மண்மாலை இழைத்த வாடாமலர் மாலையாக வந்து சூழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். வானவர் நெருங்கி இருக்கின்றார்கள். இவ்வளவு பேரும் வந்து அந்த சத்திய ஞான சபையின் அதிகாலை வேளையில அந்த அருட்பெருந்தோய் தரிசனத்தை காண்பதற்காக எல்லாரும் இருக்கின்றார். அதோடு வள்ளல் பெருமானும் இருக்கின்றார். என்னுடைய பாடலை ஏற்று மகிழ்ந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே, எனக்கு பதியாக விளங்குகின்றவரே, என்னுடைய இறைவரே, திருப்பள்ளியில் இருந்து எழுந்து வந்து எனக்கு அணக பேரருள் பேரின்ப பெருவாழ்வை புரிய வேண்டும் என்று வள்ளல் பெருமான் அந்த மனம் கசிந்து உருகி பிரார்த்திக்கின்றார். அந்த பாடல் அதான் உண்மால இரவெல்லாம் புலர்ந்தது, ஞான பொறுப்பின் பொற்கதிர் பொழிந்தது, புலவோர் சொன்மாலை தொடுத்தன துதித்து நிற்கின்றார்,
சுத்த சன்மார்க்க சங்கத்தவரெல்லாம் மண்மாலை மாலையாய் வந்து சூழ்கின்றார். வானவர் நெருங்கினர் வாழ்வு என்கின்றார். என் மாலை அணிந்த என் அருட்பெருஞ்சோதி என் பதியே பள்ளி எழுந்து அருள்வாயே. நமக்கு பதி தலைவன் அவர்தான். அந்த அருட்பெருஞ்சோதி பதிதான் நம்முடைய அகத்தில் இருந்து எழுந்து நம்மை நித்திய தேகத்தோடு நித்திய சச்சிதானந்த அறிவோடு எப்போதும் வாழச் செய்வதாக இருக்கின்றார். அதைத்தான் இந்த ஐந்தாவது பாடல்ல நமக்கு வள்ளல் பெருமான் கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் சிந்தித்துக் கொண்டு அடுத்தபடியாக ஆறாவது பாடல் மிகவும் அற்புதமான பாடல். அருட்பாவில் எல்லா பாடங்களும் அற்புதம் 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 தான். ஒன்னொன்னும் அற்புதத்துக்கு அற்புதமாக விளங்குகிறது. இது பாடல் பார்த்தீங்கன்னா, ஒருமையின் உலகெல்லாம் ஓங்குக எனவே ஊதின சின்னங்கள் ஊதின சங்கம் பெருமைகள் சமரச சித்த சன்மார்க்க பெரும்புகழ் பேசினர் பெரியவர் சூழ்ந்தார். அருமையும் எளிமையுமாகி அன்றாகி அம்பலத்தே சித்தியாடல் செய்ப்பதியே இருமையும் அளித்த என் அருட்பெருஞ்சோதி என் அரசே பள்ளி ஒழுந்து அருள்வாயே. வானை கிழித்து கொண்டு ஓம் ஓம் என்று திருச்சின்னங்கள் ஓங்கி ஒழித்தன. ஓம் ஓம் என்று வெண் சங்குகள் முழங்குகின்றன. இந்த திருச்சின்னங்களின் ஓங்கார ஒளிகளும் வெண் சங்குகளின் ஓங்கார நாதங்களும் மக்களை தட்டி எழுப்பின. அவர்கள் மனதை கவர்ந்தன. அவர்களுக்குள் ஒருமையை உண்டாக்கின. எல்லாம் பிரணவமாகிய ஓம் என்னும் அருள் சக்தியின் மயமாகவே விளங்குகின்றன. உள்ளத்துள் ஓங்காரமாயிருக்கும் அருள் சக்தியின் அம்சமே நாம் ஒவ்வொருவரும். எனவே நாம் எல்லோரும் ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமையை உடைய சகோதரர்களே ஆவோம். இந்த உண்மையைத்தான் பிரணவநாதம் நமக்கு உணர்த்துகின்றது. மக்கள் ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமையை நன்கு உணர்ந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் வள்ளற்பெருமான் வலியுறுத்தினார். எல்லோரும் உள்ளும் புறமும் ஒத்து உரிமை உடையவர்களாய் வாழ்ந்து தழைத்து ஓங்க வேண்டும் என்றும் அந்த பிரணவநாதம் நமக்கு கட்டளை இடுகின்றது. சுத்த சன்மார்க்க பெரியவர்கள் அந்த சுத்த சன்மார்க்கத்தின் பெருமையை பேசுகின்றார்கள் என்று ஓங்கார முழக்கம் தெரிவிக்கின்றது. அந்த ஓங்கார நாதமே வந்து சுத்த சன்மார்க்கத்தின் பெருமையெல்லாம் சொல்லுகின்றதாம். அதனாலதான் ஒருமையின் உலகெல்லாம் ஓங்குக எனவே ஊதின சின்னங்கள் ஊதின சங்கம். இந்த உலகமெல்லாம் ஒருமையில் ஓங்குதல் வேண்டாம். உலகம் என்றால் மனிதர்கள் தான் உலகம். அதான் உயர்ந்தோர் மாற்றே உலகு என்று தொல்காப்பிய சூத்திரம் என்றெல்லாம் சொல்வார்கள் தமிழ் படித்த இலக்கண இலக்கியவாதிகள்லாம். அதான் மனிதன் தான் உயர்திணை. அதுவும் ஜீவகாரணியமுடையவன் தான் உயர்தனை. மற்றவர்கள் அக்கிரினை என்று சுவாமி சரவணானந்த அவர்கள் எழுதுகிறார்கள். தயவு குரல் விளக்கம் இருக்கிறது. அருட்பெருஞ்சோதி அகவல்லையும் விளக்கம் இருக்கிறது. அதாவது ஜீவ தயவுடைய மனிதர்கள் தான் உயர்தனை உடையவர்கள்ன்றார். ஜீவ தயவில்லாத இரக்கமற்ற மனிதர்கள் எல்லாருமே அக்கிரினை என்று சொல்கிறார். எப்படி பாருங்க, சுத்த சன்மார்க்கத்தில்தான். அதனாலதான் வள்ளற்பெருமான் சொன்னார். என்ன சொன்னார்? அகத்தே கருத்து புறத்தை வெளுத்திருக்கும் உலகர் அனைவரையும் என்று சொல்கிறார். அதனாலதான் உயிர்கொலையும் புலைப்பூசிக்கும் உடையவரெல்லாம் உறவினத்தார் அல்லர். அருள் விளக்க மாலையில வருதுல்ல, உயிர்கொலையும் புலைப்பூசிக்கும் உடையவரெல்லாம் உறவினத்தார் அல்லர். அவர் புறவினத்தார். அவர்களுக்கு பயிர்புறுமோர் பசி தவிர்த்தல் மாத்திரமே புரிக. அவர்களுக்கு உணவு கொடு, பக்குவம் முற்றப்படுவது அவர்களுக்கு ஏதாவது சொல்லு அப்படின்னு தான் சொல்றார். அப்ப அவர்கள் தான் புற இனத்தார்கள், அகத்தில் வராதவர்கள். அதனாலதான் அக்னினை என்று சுவாமி சரவணந்த சொல்றாங்க. அந்த மாதிரி இது சுத்த சன்மார்க்க கருத்து. ஆகையினால ஜீவ தயவுடைய மனிதர்கள் தன்னுயிர் போல் பிற உயிரை பாதிக்கக்கூடிய அவர்கள்தான் உயர்தனை உடையவர்கள். அவர்கள்தான் மக்கள். மற்றவர்கள கயவர்னு சொல்லி திருக்குறள் சொல்றது, மக்களே போல்வர் கயவர், மக்களே அணைய கயவர்னு ஒரு திருக்குறள் இருக்கிறது. மனிதர்கள் மாதிரிதான் இருப்பார்கள். அவர்கள் அக்கிரினை மாதிரி இருப்பார்கள். ஆடு மாடு கூட தன்னிடத்தில் ஏதாவது முட்டை
ஏதோ செய்ய வர்றான்னு சொல்லிதான் அது தன்னை காத்து கொடுத்த அப்படி தலையை ஆட்டம் முத்தம் இது பண்ணும். ஆனால் மனிதன் வந்து தேடி போய் பிறருக்கு துன்பம் செய்கின்றான், தேடி போய் பழி வாங்குகிறான். மனிதனிடத்தில் இன்றைக்கு பழி வாங்கும் குணம் ரொம்ப அதிகமாக இருக்கிறது, அளவுக்கு மீறி மனிதனிடத்தில் பழி வாங்கும் குணம் இருக்கிறது. அதெல்லாம் அது மனிதர்கே உடைய குணமே கிடையாது, அரக்கர்களுக்குரிய குணம். அரக்கர்கள்னா ஈவு இரக்கம் இல்லாமல் பழி வாங்குவார்கள். அந்த மாதிரிதான் இன்றைக்கு மனிதர்களுடைய பெரும்பாலான குணங்கள் அப்படித்தான் நாம் வாழ்க்கையில சந்திக்கிறோம். போகும்போது வரும்போது சின்ன சின்ன விஷயங்களும் ஒவ்வொரு மனிதர்கள் ஒவ்வொரு இளைஞர்கள் எவ்வளவு வார்த்தைகள் பேசுகிறார்கள், எவ்வளவு சண்டைக்கு வர்றான். இப்ப என்ன படிச்சிருக்கா, என்ன பகுத்தறிவு, என்ன அறிவியல் வளர்ந்திருக்கு, ஒண்ணுமே இல்லை. மிருகங்களை விட கொடுமையான அது, மிருகங்களுக்கு ஆரடி விட அதுதான் சுபாவப்பிரகாரம் இருந்துட்டு போயிடும், தேடி போய் யாரையும் சொல்ல பண்ணாது. மனிதன் தான் அந்த ஆரடி உடைய மனிதன் தான் அந்த ஐந்தறி உள்ளே ஜீவராசிகளை பூரா தொல்லை பண்ணி கூண்டில் அடைச்சி வச்சு, பறவைகளை கூண்டில் அடைத்து வைத்து, மீன்களை மீன் தொட்டியில் வைத்து அடைத்து வைத்து, இந்த மாதிரி அழகு பார்த்து கொண்டு அலைகின்றான் மனிதன். ஒரு பெரிய ஜோதிடர் ஒருத்தர் சொன்னார், மீன்களை தொட்டியில் அடைத்து வைத்து வளர்ப்பவர்களுக்கு மூச்சு சுவாச நோய் வரும் சொல்லியிருக்கார். மீனை பிடித்து சாப்பிடுவர்களுக்கும் அந்த மூச்சு சம்பந்தமான, இதய சம்பந்தமான, நுரையீரல் சம்பந்தமான நோய்களால் அவஸ்தைப்பட்டுதான் அவர் கடைசி காலத்தில் இறந்து போவார்கள் என்று ஒரு ஜோதிடர் சொல்றார் சார். அவர் வந்து ஜீவகாரண்யத்தை வலியுறுத்தக்கூடிய ஒரு ஜோதிடர். எந்த ஜோதிடருமே அவர் ஒருவர் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஏதோ ஜோதிடத்தை பற்றி சொல்றேன்னு நினைக்க, ஜீவகாரண்யத்தை யார் சொல்கிறார்களோ அவர்கள் வந்து கடவுளுடைய தயவை பெற்றவர்கள். அவருக்கு எந்த வழியிலால் ஜீவகாரியம் சொல்றார். அந்த மாதிரி மனிதன் ஒவ்வொரு துறையிலும் ஜீவகாரியத்தை வலியுறுத்துதல் தான், அரசியலா இருந்தாலும் பொருளாதார துறையா இருந்தாலும் மற்ற எந்த துறைகள் இருப்பவரும் அந்த ஜீவகாரியத்தை கடைபிடிக்கும். அதனால அந்த மீன்களை மீன்கள் வந்து அந்த தண்ணீரில் இருந்து அதை சுவாசித்துக் கொண்டு அது வாழ்ந்துட்டு இருக்கும் நல்லா. அதை வகைகளை பிடித்து கொண்டு வந்து தரையில் அதை மூச்சு இறங்க மூச்சு விட முடியாம துடி துடித்து இறந்து போகலாம் மீன்கள். அதை சாப்பிடுறது அத்தனை பேருக்கும் மூச்சு சம்பந்தம், அதனாலே எல்லா பேருமே மூச்சு சம்பந்தமான நோய்கள் இறந்து போகிறார்கள். ஆகையினால இந்த மாதிரி பாவங்கள்லாம் செய்யக்கூடாது என்று அவர்கள் ஒரு வழியில் ஏதோ புராணத்தில் சொல்லியிருக்கிற அதில் சொல்லியிருக்கேன்னு ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை சொல்லியிருக்கிறார்கள். இருந்தாலும் இதை தீவிரமாக ஆலோசித்து அந்த வழிக்கு வரக்கூடியவர்களை காணும். ஆனால் நமக்கு வள்ளல் பெருமாள் மிக தெளிவாக கொடுத்திருக்கிறார் ஜீவகாரண்ய ஒழுக்கத்தில். அதனாலதான் உயிர்கொலையும் புழைப்பூச்சிக்கும் கொடிய பாவ செயலாக அது பஞ்சமா பாதகம் என்று நம்முடைய அறநூல்கள் அனைத்துமே திருக்குறள்ல இருந்து எல்லாமே திருமூல திருமந்திரத்திலிருந்து எல்லா ஞானிகளுமே அந்த பஞ சமா பாதகம் செய்யவே கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா உலகத்துல பஞ்சமா பாதகத்தான் செய்கின்றார்கள். அதை பற்றி அறிவு விளக்கமே கிடையாது. இப்ப சிறு பிள்ளைகள்கிட்ட வந்து சிறு பிள்ளைகளுக்கு கோழி தெரியல, அது சிக்கன் என்று சொல்ல, சிக்கன் சாப்பிடுற பொருள் தான் அந்த சின்ன பிள்ளை உணர்ந்திருக்கிறது. சமீபத்துல ஒரு அன்பர் சைவ வழிபாட்டுல போய் கலந்து கொள்ளும் பொழுது அவங்க வீட்டுல உணவு அளித்தார்கள். உணவு அளிக்கும் பொழுது அதுல வந்து அந்த காலிப்புலவரை வறுத்து வச்சிருக்கிறாங்க. பக்கத்துல ஒரு அம்மையார் என் பக்கத்துல உட்காந்துட்டாங்க, கொஞ்சம் வச்சு கொண்டுதான். அது ஒரு சின்ன பொண்ணு இருக்கிறது, அது அதை பார்த்துட்டு என்ன கேக்குது, அம்மா இது சிக்கனா அப்படின்னு கேக்குது. எவ்வளவு ஒரு நிலை வந்து மனித வாழ்க்கையில் எப்படி போயிருக்கு பாருங்க. ஒரு சின்ன குழந்தைக்கு வந்து அந்த மாதிரி அந்த ஜீவகாரணியம் இல்லாத உணவு பழக்கம். ஆகையினால அதனாலதான் வள்ளல் பெருமான் உயிர்கொலையும் புழைப்பூசிப்பும் உடையவர் எல்லாம் உறவினத்தார் அல்லர் அவரை புறவினத்தார் என்று சொன்னார். அதான் அகவினம் புறவினம் என்று நமக்கு வள்ளல் பெருமான் வகுத்தது. அதான் அன்றைய காலத்திலே ஔவையார் சொன்னார், ஜாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்க நீதி ஒழுவா நெறிமுறையின் இட்டார் பெரியோர் இடாதார் கிளி குலத்தோர் என்ன. இட்டவர்னா ஈகை உடையவர்கள், ஈகைன்னா ஜீவகாரணியம் உடையவர்கள் தான்.
ஜீவ தன்னை போல் பிறரை பாவிக்கக்கூடியவர்கள் ஜீவகாரண்யம் உடையவர்கள், அவர்கள்தான் ஈகை உடையவர்கள். ஈகை உடையாருக்கு இருநிதியும் கிடைக்கும் என்று நம்முடைய வல்லற் பெருமானே சொல்றார். ஈகாதர் உடையவருக்கு இருநிதியும் அப்படின்னு சொல்லி அந்த சத்குரு மணிமாலையில் ஏதோ ஒரு இடத்துல அந்த வரி வருகின்றது. ஈகாதல் உடையவர்கள், ஈகை தன்மையை வெளிப்படுத்தக்கூடியவர்கள், அதன் மீது லட்சியம் உடையவர்களும் ஈகாதல் உடையவர்கள், ஆகாதவர்களுக்கு ஆகாத நினைவே என்றெல்லாம் அந்த அந்த பாடல்ல வரும். வள்ளல் பெருமாளை அறுப்பாங்க. அந்த மாதிரி ஜீவகாருண்யம் உடையவர்களுக்கு, ஈகை குணம் மிக்கவர்களுக்கு இருநிதியும் கிடைக்கும். இந்த வாழ்க்கை தேவையான எல்லாம் கிடைத்துவிடும். மேலான பேரின்ப சித்தி பெருவாழ்வாகிய அந்த அருள் நீதியும் கிடைத்துவிடும். ஆகையினால அதான் மக்கள் ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமையை நன்கு உணர்ந்து கொள்ளுதல் வேண்டும். எல்லாரும் உள்ளும் புறமும் ஒத்து உரிமை உடையவர்களாய் வாழ்ந்து தழைத்து ஓங்க வேண்டும் என்று அந்த பிரணவநாதம் கட்டளையிடுகின்றது. அதான் ஒருமையின் உலகெல்லாம் ஓங்குக, எனவே ஊதின சின்னங்கள் வள்ளல் பெருமானும் பாடுறார். அதாவது பன்னிரண்டின் மீது நின்று சின்னம்பிடி, பன்மார்க்கமும் கடந்து சின்னம்பிடி, பன்மார்க்கம் மார்க்கம் என்று சின்னம்பிடி, சத்தியம் செய்கின்றோம் என்று சின்னம்பிடி என்று வள்ளல் பெருமான் பாடுறார். பன்னிரண்டின் மீது நின்று சின்னம்பிடின்னு நமக்கு சொல்றார். சின்னம்பிடிக்கிறேன்னா ஏதோ தன்மார்க்க கொடியை வைத்துக்கொண்டு, அப்படி விளக்க வைத்துக்கொண்டு, சில வாசகங்களை நான் வைத்துக்கொண்டு பேசிக்கொண்டு, அது மட்டும் கிடையாது. பன்னிரண்டின் மீது நின்று சின்னம் பிடியாதான் வாழ்க்கையில கடைபிடித்து அந்த ஆன்ம கடவுள் நிலையிலிருந்து, அதான் எழுவார் மேடையில் நின்று வாழ்தல். எழுவார் மேடையினுடைய அனுபவத்தை ஒவ்வொரு சுத்த தன்மார்க்கையும் பெற வேண்டும். ஆறு ஆதாரம் கடந்து ஏழாவது நிராதார நிலையில் நின்று, அதிலும் பனிரெண்டு அனுபவங்களை கடந்து பதிமூன்றாவது திவ்யோசாந்த நிலையிலிருந்து அதான் வருகின்ற மார்கழி திருவாதிரை சமயங்கள் எல்லாம் அந்த திரியோதசத்தோடு முடிந்து போய்விடுகிறது. மார்கழி திருவா சிதம்பரத்தில் மார்கழி திருவாதிரை வருஷ வருஷம் நடந்தது. எல்லா ஆலயங்கள்லையும் திருவாதிரை திருநாள், அதுவும் இந்த வைகுண்ட ஏகாதசி மாதிரி அது ஒரு விழா. ஆனால் அதனுடைய உண்மை என்ன? மனிதன் அந்த பதிமூன்றாவது நிலையில் இறைவனோடு ஒன்றி இருந்து அவர்களின் சமய அந்த அனுபவ பிரகாரம் இறைவனோடு கலந்து விடுவது அல்லது சமாதி ஆகிவிடும். அதோடு அவங்க இறைவனை கலந்தால் போதும், மோட்சம் பெற்றால் போதும், முத்தி அடைந்தால் போதும் என்று அதோடு அந்த அளவு கூட இன்றைக்கு சமயங்களில் தெரிந்து கொள்ளவில்லை ஜனங்கள். சமயவாதிகளே குருமார்கள், மடமடத்துக்கு குருமார்கள் ஆதீனங்கள்லாம் இருக்கிறாங்க, யாருமே வந்து இந்த உண்மையெல்லாம் சொல்றதே கிடையாது. கோயில்கள்லாம் ஏதோ ஒரு ஒரு ஹோட்டல் வியாபார ஸ்தலம் மாதிரி நடக்குது. கோயில்கள் அனைத்து அந்த மாதிரி நடந்து கொண்டிருக்கிறது. ஆகையினால அந்த திருவாதிரை என்பது இறைவன் நம்மிடத்தில் விளங்கக்கூடிய உண்மை நிலையில் நின்று அவரோடு ஒன்று நின்று அதற்கு மேல் நாம் வந்து இன்னும் பனிரெண்டு அனுபவங்களை பெற்று வாழக்கூடிய நிலை. அதுதான் சுத்த சன்மார்க்கத்தில் 25 அனுபவ படிகள் என்று குருநாதராகிய சுவாமி சரவணானந்த அவர்கள் அனுபவபூர்வமாக சின்னாளபட்டி செல்வராஜ் ஐயா அவர்களுக்கு உபதேசித்திருக்கிறார்கள். அவர் தான் இன்றைக்கு அதெல்லாம் சொல்றாங்க. மற்ற யாருமே சொன்னதாக நாம் கேள்விப்படவில்லை. இருந்தால் சொல்லுங்கள், ஏற்று. எங்கிருந்தால் நமக்கு உண்மையும் அனுபவம் தான் நமக்கு தேவை. அதனால அந்த தான் அதான் ஒருமையின் உலகெல்லாம் ஓங்குக எனவே ஊதின சின்னங்கள். அப்படி பனிரெண்டின் மீது நின்று சின்னம்பிடி, பன்மார்க்கமும் கடந்து சின்னம்பிடி, சன்மார்க்கம் மார்க்கம் என்று சின்னம்பிடி, சத்தியம் செய்கின்றோம் என்று சின்னம்பிடி. வள்ளலாருடைய வாக்கு இதை யாரு, இந்த சின்னத்தை யார் பிடிக்கிறது, யார் இருக்கிறார்கள்? இந்த சின்னத்தை பிடிக்கணும். சத்தியத்தை கடைபிடித்து சத்திய ஞான உணர்வு நம்மிடத்தில் வரும் பொழுது அருப்பெறிஞ்சோதி நம்முடைய சிறுநடுத்தலத்திலிருந்து உயிர் உணர்வு அறிவு நம்முடைய அனுபவம் எல்லாம் அந்த அருப்பெறிஞ்சோதி தனித்தெருந்தோனை அனுபவமாக வெளிப்பட்டுக் கொண்டிருக்கும் அல்லவா? அதனாலதானே சத்திய ஞான சபையில் அருள் பெருஞ்சோதி ஆண்டவரை நம்முடைய வள்ளல் பெருமான் எழுந்தருளை செய்து நமக்கு காட்டி இருக்கின்றார். அதை போ வருஷம் வருஷம் பார்த்துட்டு மாதம் மாதம் பார்த்துட்டு போறதுக்காக காட்டி வச்சிருக்கிறார். வாழ்க்கையில் அனுபவம் பெற வேண்டும். பள்ளிக்கூடத்துல காலேஜில் படிக்கிறோம், பட்டங்கள் வாங்குறோம், அதை
அதை வைத்து ஒரு வேலை, தொழில், ஒரு உத்தியோகம் செய்து பொருள் ஈட்டினாத்தானே அந்த பட்டத்துக்கு மரியாதை. ஏன்பா பட்டம் வாங்கி படிச்சு என்ன பிற ஒண்ணுமில்லை என்றுதானே சொல்றாங்க. அது மாதிரிதான் சுத்த சன்மார்க்கத்தை நாம் அந்த அப்படி தெரிந்து கொண்டு அனுபவம் வருவதற்கு வர வேண்டும். அதற்காகத்தான் இந்த திருப்பள்ளி எழுச்சியெல்லாம் நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அப்படி ஒருமை என்பது இறைவனும் நாமும் ஒன்றாகவே விளங்கக்கூடிய அவர் வேற எல்லாம் அவரே தான் நம்முடைய தன்மையாக வெளிப்படுகின்றார். அதனாலதான் தமிழ் இலக்கணத்தை என்ன வச்சாங்க, ஒருமை தன்மை பன்மைன்னு வச்சிருக்கிறாங்க. ஒருமை பன்மை படர்க்கை அப்படின்னு வைக்கிறாங்க. இந்த மூன்று நிலை தமிழ் இலக்கணம். இதெல்லாம் அக அனுபவத்துக்குரியது என்று சுவாமி சரவணானந்தா அவர்கள் சொல்கின்றார்கள். இது ஏதோ வெறும் தமிழ் மொழி இலக்கணத்துக்காக உண்டாக்குனதில்லை, சுத்த சன்மார்க்க அனுபவத்தை பெறுவதற்காகவே ஒருமை பன்மை படர்க்கை அல்லது தன்மை பன்மை ஒருமை என்று வைத்திருக்கிறார்கள். அதே புறத்துல பன்மையாக பல பேராக அநேகமாக இருக்கக்கூடிய நிலை அதான் பன்மை. ஒருமை வந்து அகத்தில எல்லாம் ஒன்றாகிய அருட்பெறிஞ்சோதி பதியை தவிர வேற ஒருத்தருமே கிடையாது. அந்த தன்மையை பெற்று மனிதன் அதுதான் நம்ம பெறக்கூடிய தன்மை. அந்த தன்மையை பெற்று அவர் தன்மை தான் நமது தன்மையாக வெளிவருகிறது என்று உணர்ந்து உணர்ந்து வாழ்வது அதுதான் சுத்த சன்மார்க்க வாழ்வு. இலக்கணத்திலே அப்படி வைத்திருக்கிறார்கள் என்று சுவாமி சரவணானந்தா அவர்கள். வள்ளல் பெருமானுக்கு பின்னாடி இலக்கணத்திலும் சரி இலக்கியத்திலும் சரி அருள் விளக்கங்களிலும் சரி சுவாமிகளிடத்தில் அவ்வளவு உண்மைகளை நாங்கள் தெரிந்து கொண்டோம். அவருடைய நூல்களை படித்தாலே சுவாமியினுடைய உரை நூல்களை நீங்கள் தயவு செய்து படித்து பாருங்கள். ஏதோ புத்தகத்தை படிக்கணும் விளம்பரம் பண்றேன்னு நினைக்கிறாங்க. அவ்வளவு சுத்த சன்மார்க்க அணுவ உண்மைகளை கொடுத்திருக்கின்ற. ஆனால் இப்பொழுதுதான் சுத்த சன்மார்க்க தெரிந்து கொள்வதற்காக சுவாமிகளை நாடி பல பேர் வர ஆரம்பித்து விட்டார்கள். பல பேர் இன்றைக்கு வர்றாங்க. அவ்வளவு அவனுடைய அகவல் உரை ஒன்றே சார் போதும், இங்கித மாலை உரை. அதே மாதிரி அருட்பெறிஞ்சோதி அட்டகத்திற்குரிய உரை, அதையெல்லாம் அட்டகத்து அட்டகம் சின்ன உரை தான், அது ஒன்றிலே அனைத்துமே இருக்கிறது. வேற பெரிய நூல்கள்லாம் படிக்கவே தேவையில்லை. முதல் முதல் எழுதிய சத்திய ஞான சதி தத்துவ விளக்கம், அது செய்தி அளவிலாவது சுத்த சன்மார்க்கத்தை நாம் நன்றாக தெரிந்து உணர்ந்திருக்க வேண்டும். அப்பத்தானே நம்பிக்கை வைத்து அனுபவம் பெற முயற்சி செய்ய முடியும். சுத்த சன்மார்க்கத்தை ஒண்ணும் கிடையாது. பழைய சமய மதங்கள் மாதிரியே நம்ம பாட்டு பாடிட்டு அப்படியே விழாக்கள் நடத்திட்டு போய்கிட்டே இருந்தா என்ன? அதனால ஒருமையின் உலகெல்லாம் ஓங்குக எனவே ஊதின சின்னங்கள் ஊதின சங்கம் பெருமைகள் சமரச சுத்த சன்மார்க்க பெரும்புகள் பேசினர் பெரியவர் சூழ்ந்தார். சுத்த சன்மார்க்கத்தின் பெருமை என்றால் திருவருட் பிரகாச வல்லல் பெருமான் தான். அவர் அந்த அனுபவித்து வாழ்ந்து காட்டிக் கொண்டே இருக்கின்றார். சுத்த சன்மார்க்க பெருமையாக சொல்வது வல்லல் பெருமான் ஒருவர் தான். அவரே சொல்றாரு, என்னையே சாட்சியை எடுத்துக்கங்கன்னு சொல்றாரு. அதுதான் ஒரு அனுபவசாலியினுடைய உண்மை. அனுபவம் பெறாத நம்மை போன்றவர்கள் தான் அந்த நூல்ல பாருங்க, இந்த நூல்ல பாருங்க, திருமந்திரத்தில் அப்படி சொல்லி இருக்கிறது, திருக்குறளில் இப்படி சொல்லி இருக்கிறது, அருட்பாவில் அப்படி சொல்லி இருக்கிறேன்னு சொல்லி நம்ம ஓமானம் சொல்லிக்கிட்டே தெரியும். அனுபவம் இல்லாத போற அப்படி புறத்தையே தான் எடுத்துக்காட்டா காட்ட முடியும். அனுபவம் உள்ளவர்கள் தன்னையே உதாரணமாக காட்டுவார்கள். அதுதான் வள்ளல் பெருமான். அதனால சுத்த சன்மார்க்கத்தின் பெருமையாக விளங்கக்கூடியவர் நமது திருவருட் பிரகாச வள்ளல் பெருமான். அவருடைய அனுபவத்தை தான் நமக்கு அருட்பாவாக ஜீவகாரணிய ஒழுக்க நூலாக உரைநடை உபதேசங்களாக நமக்கு எவ்வளவு கொடுக்க முடியுமோ அவ்வளவு கொடுக்கிறோம். எவ்வளவு நமக்கு கிடைக்கணும்னு பக்குவம் இருந்து அவ்வளவு தூரம் கிடைக்கும். கிடைச்சிருக்கிறத வைத்து கொண்டே நாம் பெயர் அனுபவம் பெறலாம். கிடைக்காத நினைத்து நாம் வருத்தப்பட தேவையில்லை. இன்னும் ஜீவகாரணியத்தில் நான்கு பகுதிகள் கிடைக்கவில்லை அப்படின்னு வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஜீவகாரணியத்துடைய நான்கு பகுதிகளும் இப்பொழுது சுவாமி சரவணானந்த உரைகளிலே இருக்கின்றன. அதுக்காண்டி தனியா வள்ளலார் சொன்ன நான்கு பாக்கி நான்கு ஜீவகாரணிய ஒழுக்கம் இதுன்னு சொல்லலை. அதில் சொல்லப்பட்டிருக்கு தயவு குரல் என்ற ஒரு குரல், சுத்த சன்மார்க்கத்துக்கு தயவு குரல் செய்து படித்து பாருங்க.
அதுல வந்துடும் எல்லாமே. அதான் அந்த நான்கு ஒழுக்கங்கள் சுவாமிகள் வந்து சொல்லியிருக்காங்க, நான்கு ஜீவகாரணத்துல நான்கு பகுதிகள் வந்து அந்த அகநிலை பொருந்தி இருந்து அழகமாக வாழக்கூடிய திரிதேவ சித்தி அனுபவங்களை பற்றிய விளக்கங்கள். அன்றைக்கு பக்குவம் இல்லாத சூழ்நிலையில் இருந்தனால அது கிடைக்காமல் போய்விட்டது, இன்றைக்கு கிடைத்திருக்கிறது. ஆனால் அது நேரடியாக வள்ளலார் சொன்னது இதுதான் என்று நேரடியாக இல்லாமல் சுத்த சன்மார்க்க அனுபவமாக இன்னொருவர் மூலமாக நமக்கு கிடைத்து வருகிறது. அது பொது நோக்கமும் லட்சியம் உடையவர்கள் அனுபவம் பெற வேண்டும் என்பதை எடுத்துக்கொண்டு அனுபவத்துக்கு வந்து விடுவார்கள், வர வேண்டும். அதான் அதனால பெருமைகள் சுத்த சன்மார்க்க பெரும்புகள் பேசினார். அனக வாழ்வுனால யாருக்குமே என்னன்னு தெரியும். அனகம் என்ற சொல்லை வள்ளல் பெருமான் பயன்படுத்துறார். ஞான செறியில ரெண்டு இடத்துல பயன்படுத்துறார், இன்னும் திருவருப்பா ரெண்டு மூணு இடங்கள்ல இருக்கின்றன. அகமும் புறமும் சேர்ந்த பிரித்தெறிய முடியாத பேர் அணு இறைவன் இப்ப எப்படி இருக்காரோ அதே மாதிரி விளங்குவார். அது மாதிரி இருந்துவார். அதான் கடவுள் நிலை அறிந்து அம்மயமாகி வாழ்கள், கடவுள் நிலை அறிந்து அம்மயமாகி வாழ்கள். கடவுளை போய் அடைவதோ கலப்பதோ கிடையாது, கடவுள் நிலை அறிந்து. கடவுள் நிலை எங்கும் பூரணமாக இருக்கிறது, உள்ளும் புறமும் எந்த காலத்திலையுமே. பிரிவுன்னு இருந்தால் அது கடவுள் நிலையாக இருக்காது. மனிதன் தான் அறியாமையால் பிரிந்து இருக்கிறோம் அல்லது கூடி கொள்கிறோம் என்று நினைத்துக் கொள்கிறான். ஆனால் பிரிவதும் கிடையாது, கூடுவதும் கிடையாது. இயற்கையினுடைய தன்மை அதுதான். அந்த நிலை இயற்கையாகவே நமக்கு இருக்கின்றது, அந்த நிலையிலிருந்து வாழ வாருங்கள் என்றுதான் வள்ளல் பெருமான் நம்மை அழைக்கின்றார். அதனாலதான் அவர் வந்து ஒரு பாடல்ல சொல்லியிருப்பார், பரமதனோர் உலகுயிர்கள் கற்பனையே என்ற ஒரு பாடல் வந்து அக அனுபவத்தை குறிக்கக்கூடிய பாடலாக நமக்கு வள்ளல் பெருமான் கொடுத்திருக்கக்கூடிய பாடல். அது ஆறாம் திருமுறையில அனுபவ மாலையை ஒட்டி இருக்கக்கூடிய பாடல். அப்படி அந்த ஒருமையை பெறுவதற்கு அந்த பாடல்கள்லாம் நமக்கு வந்து அனுபவபூர்வமாக வள்ளல் பெருமான் கொடுத்திருக்கக்கூடிய அந்த பாடல் அதான், ஒருமையின் உலகெல்லாம் ஓங்குக எனவே ஊதின சின்னங்கள் ஊதின சங்கம், பெருமைகள் சமரச சுத்த சன்மார்க்க பெரும்புகள் பேசின பெரியவர் சூழ்ந்தார், அருமையும் எளிமையுமாகி அன்றாகி. அருமையும் எளிமையும் அரியதிலும் அரியதாகவும் எளியதிலும் எளியதாகவும் அந்த திருவருள் இருக்கின்றது. அது அருமையும் எளிமையுமாகி அன்றாகி, அதுவும் இல்லாம அன்றாகி, அருமையும் எளிமையுமாகி அன்றாகி. அம்பலத்தே சித்தி ஆடல் செய்ப்பதியே என்று சொல்றார். அப்படி அம்பலத்திலே ஆடல் செய்யக்கூடிய இறைவன் வந்து அருமையானவர்களாக இருக்கிறார். புறத்திலிருந்து பார்க்கும்போது அது பெரிய அருமையா இருக்கிறது. ஆனால் ஜீவகாரணியுடைய சுத்த தன்மாக்கிகளுக்கு மிக அது அன்புடையவர்களுக்கு எளிமையாக வந்து இறைவன் தொண்டு செய்யறான். அதனாலதான் தொண்டர்தம் பெருமை சொல்லவும் படுமோ என்று அவை பிராட்டியார் அன்றைக்கே சொன்னதும் அதான். ஆகையினால அப்படி இறைவன் வந்து விளங்கக்கூடிய அந்த அருமையும் எளிமையுமாகி அதுவும் கடந்து அன்றாகி, அப்படி அன்றாகி விளங்கக்கூடியவன் இறைவன், அருமையும் எளிமையுமாகி அன்றாகி அம்பலத்தை சித்தியாக செய்வதையே அந்த பொது நிலையில் இருந்து அவர் வந்து செயல் புரிந்து கொண்டே இருக்கின்றார் இறைவன். அதைத்தான் நமக்கு வள்ளல் பெருமான் எடுத்து காட்டுகின்றார். அதைத்தான் அந்த தோழிக்கு உரிமை கிடைத்தல் என்ற திருவருப்பு ஆறாம் திருமுறையில பார்த்தீங்கன்னா, பரமதனோடு உலகுயிர்கள் கற்பனை எல்லாம் பகர்சிவமே என உணர்ந்தோம், ஆதனினால் நாமே பிரம்மம் என பிறக்குறைத்து பொங்கி வழிந்தாங்கே பேசுகின்ற பெரியவர்தான் பெரிய மதம்பிடியே என்று சொல்றார். என்ன சொல்றாங்கன்னா, பரமதனோடு உலகுயிர்கள் கற்பனை, அந்த உலக உயிர்கள் எல்லாம் கற்பனை, அதான் பாசம், எல்லாம் பகர்ச்சி, எல்லாம் சிவம், அந்த பரம்பொருள் தான் எல்லாமா இருக்கிறதுன்னு நாங்க உணர்ந்துட்டோம். ஆதல் ஆகையினால நாமே பிரம்மம், நாமே கடவுள் என்று பிறருக்கு உரைத்து கொண்டு
பேசுகின்ற பெரியவர்தம் மதத்தை பிடியாதீர்கள் என்று சொல்றார். அதான் அனுபவம் இல்லாமல் பேசுகின்றவர்களும் போகாதீங்க என்றார். அதத்தான் இங்க சொல்றார். அதான் எல்லாமே சிவமயம், எல்லாமே கிருஷ்ணார்ப்பணம் அப்படின்னு சொல்றோம் இல்ல, எல்லாம் அவன் செயல்னு சொல்றான். எல்லாம் அவன் செயல் சொல்றான். எப்ப சொல்றோம்? நம்மளால ஒரு செய்ய முடியாம போச்சுன்னா தோல்வி அடைஞ்சிருச்சுன்னா என்ன செய்யறதுங்க? எல்லாம் அவன் செயல், இயற்கை செயல்ங்க அப்படின்னு சொல்லி நழுவுறான் மனிதன். ஆனா அதே அந்த செயலை செய்து அது வெற்றி அடைஞ்சுன்னா நான் அப்படி முயற்சி செய்து அங்க பார்த்து இங்க பார்த்து அப்படி பாடுபட்டு அந்த செயலை வெற்றிக்கு கொண்டு வந்தேங்க அப்படின்னு சொல்லி மனிதன் பெருமை பட்டுக் கொள்கின்றான். இதுதான் மனிதனுக்கு அகங்காரம். அதத்தான் இங்க சொல்ற, எல்லாம் அவன் செயல், எல்லாம் சிவமயம், எல்லாம் அருப்பெருங்கோரி மயம், எல்லாம் தயவுமயம்னா அந்த அனுபவத்துல இருந்தாதான் ஆகும். இல்லையா சும்மா சொல்லிக்கலாம், அவ்வளவுதான். அந்த மாதிரி சொல்லி கொண்டு இருக்கக்கூடியவர்களுடைய வார்த்தையில வந்து இதாகாத இங்க அப்படிப்பட்ட மதம் பிடிக்க வேணாம், அப்படிப்பட்ட பெரியவர் தான் மதத்தில் போய் பிடிபடாதீர்கள். என்ன செய்யணும்னா உரமிகு பேர் உலகுயிர்கள் பரம், இந்த உலகமும் இந்த உயிர்களும் எல்லாமே இறைவன் தான், மேலான இறைவனாகிய அருள் தன்மை உடையதுதான். ஆனால் இவை காரியத்தால் உள்ளனவே, காரியத்தால் புறத்துல இருக்கு, ஆனால் காரணத்தால் உள்ளன இல்லனவே. நம்முடைய அனுபவத்துல காரண அனுபவத்தான் நமக்கு இல்லை, அதனாலதான் பொய்த்து அனுபவம் இல்லாத எல்லாமே பொய்த்து போய்விடும். காரணத்தால் உள்ளன இல்லனவே, ஆகையினால் என்ன செய்யுங்க? அந்த காரணமாகிய அனுபவத்திலிருந்து காரியமா விளங்கணும். தரமிகு பேர் அருளொழியால் சிவமயமே எல்லாம் தாம் எனவே உணர்வது தன்மார்க்கு நெறிபிடியே. ஆகையினால ஆற்றல் மிக்க அருள் ஒளி அறிவினால எல்லாம் அருப்பெருஞ்சோதி மயமே, அதுதான் நம்முடைய ஆன்மாவாகவும் நம்முடைய உயிராகவும் நம்முடைய அறிவாகவும் நம்முடைய மனமாகவும் நம்முடைய இந்த உடம்பாகவும் உணர்வாகவும் நம்மை சூழ்ந்திருக்க அத்தனை மனிதர்களாகவும் நமக்கு கிடைத்திருக்க வாழ்க்கை பொருள் இந்த உலகம் எல்லாமாகவும் விளங்குவது இறைவனுடைய அருள்தான். அந்த அருள் தன்மை தான் இப்படியெல்லாம் விளங்குது என்று உணர்ந்து அந்த உணர்வு நிலையிலிருந்து வாழ்வதுதான் சுத்த தன்மார்க்க நெறி. அதை பிடியுங்கள் என்று வல்லத்தரும் இந்த பாடல்ல தன்மார்க்க நெறிக்கே உரிய ஒரு அனுபவ கொள்கை அனுபவ விளக்கம், எது வெறும் கொள்கை இல்லை, வெறும் அனுபவத்தை தரக்கூடிய பாடல். இந்த பாடலை ஒவ்வொருவரும் சிந்தித்து சிந்தித்து அனுபவத்துக்கு வரணும். உரமிகு பேர் உலகுயிர்கள் பரம், இவை காரியத்தால் உள்ளனவே காரணத்தால் இல்லனவே. அகத்துல அனுபவம் இல்லையா, அது பிரயோஜனமே கிடையாது. அந்த அக அனுபவம் எப்படி வரும் என்றால் தரமிகு பேர் அருளொடியால் சிவமயமே, எல்லாம் சச்சிதானந்தன் தான், சிவமயமே எல்லாம் தாம் எனவே உணர்வது தன்மார்க்க நெறிபுடியே. அப்படி இறைவனுடைய தன்மை தான் நம்மிடத்தில் இருந்து வெளிப்படுகிறது என்பதை உணர்ந்து உணர்ந்து அந்த கடவுள் தன்மையை வளர்த்துக்கிட்டே வரணும். அல்லும் பகலும் அணுக்கணமும் வளர்த்தல், வள்ளலார் அப்படித்தான் வளர்த்து தனிப்பெரும் கருணை மயமாகி நிறைவானவனும் அவர் கடவுள் மயமாகி அருட்பிரகாச வடிவோடு வாழ்ந்து வருகின்றார். அதுதான் சுத்த தன்மார்க்க அனுபவம், அதுதான் அனக அனுபவம். அகமிருந்து விரிந்து விளங்குவது, புறத்திலிருந்து தேடி போய் அடங்கி போவது கிடையாது, கலந்து போவது கிடையாது. கலப்பதற்கு எங்க கலந்தே இருக்கின்றோம், அந்த உண்மைதான் சுத்த தன்மார்க்க நமக்கு காட்டுகிறது. கலந்து இருந்தாலும் அந்த அனுபவம் இல்லாமல் இருக்கு, அந்த அனுபவத்தை பெறுதல். நம்மிடத்திலிருந்து வருகின்ற அனுபவம் எல்லாம் இறைமுறை அனுபவம் தான். அதை உணர்ந்து உணர்ந்து வாழும் பொழுது அப்ப உள்ள உருகாதா, கண்ணீர் கொட்டாதா? நீ அந்த மாதிரி பண்ணுங்க, உங்களுக்கு கண்ணீர் கொட்ட ஆரம்பித்து விடும், உள்ள உருகும். உங்களுடைய உணர்வு நிலை சிறநடு தளத்திலிருந்து அப்படியே அருள் உணர்வு மயமாக உங்களுடைய எண்ணம் சொல் செயலம் பிரகாசிக்க தொடங்கிவிடும், அனுபவத்துல வர ஆரம்பிக்கும். அதனால அதுதான் அந்த ஒருமையின் உலகெல்லாம் ஓங்குக எனவே ஊதின சின்னங்கள் ஊதின சங்கம் பெருமைகள் சமரச சித்த தன்மார்க்க பெரும்புகள் பேசின. இந்த புகழைக்கு வள்ளல் பெருமான் பெற்றிருக்கக்கூடிய அவர் பெற்று நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய இந்த பாடல், இந்த அனுபவம், இந்த புகழை
நாமெல்லாம் இப்ப பேச தொடங்கி இருக்கின்றோம். அப்படிப்பட்ட பெரியோர்களாகிய அடியா வள்ளல் பெருமானுக்கு அடுத்த பெரிய ஞானிகள் எல்லாம் வந்து கொண்டு இருக்கின்றார்கள். அதுதான் பெரியவர் சூழ்ந்தார். அருமையும் எளிமையும் ஆகி அன்றாகி அம்பலத்தை சித்தியாதல் செய்ப்பதையே. அப்படி அருமைக்கு அருமையா எளிமைக்கு எளிமையாயும் அதுவும் அல்லாத ஒன்றாகியும் விளங்கக்கூடிய இறைவன் நம்மிடத்தில் இருந்து ஞானமயமாக நம்மை இயக்குகிறார். இந்த உலகத்தை இயக்கி கொண்டிருக்கிறார். அதற்காகவே அது அம்பலத்தே சித்தியாதல் செய்ப்பதியே. இருமையும் அளித்த என் அருப்பெறிஞ்சோதி என் அரசே பள்ளி எழுந்தருள்வார். இருமையும் இந்த உலக வாழ்வும் அருள் அனுபவ வாழ்வும் ரெண்டு சேர்த்தே கொடுத்திருக்கிறார். இப்ப உலக வாழ்வு இருந்தா அருள் வாழ்வு இருக்காது. அருள் வாழ்வுக்கு போனாங்கன்னா உலக வாழ்வு இல்லாம அடங்கி போனாங்க. ரெண்டுமே வள்ளலாருக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அதான் இருமைன்றது. இகத்தே பரத்தை பெற்று வாழ்வு. அதான் சொல்றாருல, அகத்தே கருத்து புறத்தை வெளுத்திருக்கும் உலகர் அனைவரையும் சகத்தே திருத்தி சன்மார்க்க சங்கத்து அடைவித்து அவரும் இகத்தே பரத்தை பெற்று மகிழ்ந்துடுவதற்கென்று இந்த உகத்தை இறைவன் வருவிக்க விட்டேன் திருவருளை பெற்றேன். எப்படி நெத்தி அடி மாதிரி அடிக்கிறார். இகத்தே பரத்தை பெறுவது, உடம்பு விட்டுட்டு இல்லாம போன பிறகு எந்த அணுவும் இருக்கும், ஒரு அணுவும் இருக்காது. ஆகையினாலும் இகத்தே பரத்தை பெற்று வாழ்கின்ற நிலைதான் வள்ளல் பெருமானுடைய நிலை. இந்த தேக வாழ்வு இருக்கும் பொழுது இறைமயமாகி வாழ்கின்ற நிலை. இந்த அழியக்கூடிய உடம்பே அழியுடம்பே அழியாமை ஆக்கி கொண்டு வாழ்கின்ற நிலை. அதனாலதானே எய்வழிச்சார் மதங்களிலே பொய்வழி சாஸ்திரங்கள் எடுத்துரைத்த எமது தெய்வம் எமது தெய்வம் என்று கைவகையை கதறுகின்றீர். தெய்வம் ஒன்றென்றறிவீர் என்று வள்ளல் பெருமான் சொல்றாருல்ல, அந்த பாடல் தான் சொல்றார். அழியுடம்பை அழியாமை ஆக்கும் வகை அறிவீர் என்று அந்த பாடல்ல சொல்றார். ஐவகைய பூத உடம்பு அழிந்திலில் என்புரிவீர், அழி உடம்பை அழியாமை ஆக்கும் வகை அறிவீர் என்று அந்த மனித குலத்தை பார்த்து அவர் எவ்வளவு வேதனைப்பட்டு சொல்கின்றார். அழியக்கூடிய உடம்பு தான்ப்பா ஒத்துக்கிறேன், ஆனா இந்த அழியக்கூடிய உடம்பையே இறைவனுடைய அருளால் அழியாத உடம்பாக ஆக்கிக் கொள்ளலாம் என்ற அனுபவம் இருக்கிறது என்பதை நீ உணர் என்று வள்ளல் பெருமான் நமக்கு உணர்த்துகிறார். அதான் அழியுடம்பை அழியாமை ஆக்கும் வகை அறிய. உலக விஞ்ஞானத்திலும் சரி உலக மெய்ஞானத்திலும் இப்படி ஒரு வரியே கிடையாது. அழியக்கூடிய உடம்பை அழியாமை ஆக்கலாம் என்று எத்தனை 180 ஆண்டுகளுக்கு முன்னாட வள்ளல் பெருமான் செய்து காட்டி அனுபவபூர்வமாக சொன்னார். அருள் மெய்ஞான விஞ்ஞானம் அப்படி பெருமை பேசிட்டு அதோட விட்டுறக்கூடாது. எல்லாம் வள்ளலாரை பற்றி எல்லாம் நிறைய நம்ம அருள் விஞ்ஞானத்தை கொடுத்தவர் அருள் அறிவியலால் வள்ளல் பெருமான் என்று சொல்ற அனுபவத்துக்கு வர வேண்டும். அருள் விஞ்ஞானத்தை நாமளே அனுபவித்து மெய்ப்பிக்க வரணும். அதற்காகத்தான் நம்ம இதெல்லாம் சிந்தனை பண்றோம் ஏதோ. ஆகையினால அப்படி வள்ளல் பெருமான் இந்த பாடல் மூலமாக நமக்கு எடுத்து காட்டுகின்றார். ஆகையினால இருமையும் நமக்கு இகத்தே பரத்தை பெற்று வாழக்கூடிய அந்த பெருவாழ்வை கொடுத்திருக்கின்றார். அதனாலதான் வள்ளல் பெருமான் அந்த மக்களை துன்பத்தில் ஆழ்த்தி அவர்களை சீர்குலைத்து வந்த மற்ற மார்க்கங்களை பற்றி அவர் பேசவில்லை. சுத்த சன்மார்க்கம் மற்ற சன்மார்க்கத்திலிருந்து வேறுபட்டது என்பதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் அதன் உயர்வையும் தனிச்சிறப்பையும் நன்கு தெரிந்து கொள்ள முடியும். சன்மார்க்கம் என்றால் பொதுவாக அறநெறி நல்வழி என்று பொருள் கொள்கின்றார்கள். அறநெறிகளும் நல்வழிகளும் பொய்யான போக வாழ்க்கையில் ஈடுபடும் மனதை திருத்தி அதை இறை அனுபவத்தை நோக்கி செலுத்துவதற்காகவே ஏற்பட்டன. அப்படி அப்ப நடந்திருக்கில்லை. இந்த நெறிகளால் மக்கள் அழிவை தரும் உலகியல் தொடர்பை அறுத்துக் கொள்ள முடியவில்லை. அவரவர்கள் விரும்பியை நிறைவேற்றிக் கொள்வதற்குத்தான் அந்த நெறிகள் ஓரளவு பயன்பட்டன. இன்றைக்கு அதற்காகத்தான் மூடமாக பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அந்த சன்மார்க்கங்களால் பெரும் நன்மை ஒன்றும் ஏற்பட்டு விடவில்லை. கடவுள் அனுபவமான பேரின்பத்தை பெறுவதற்கே நம் உடம்பு பயன்பெற வேண்டும். கடவுள் அனுபவமான பேரின்பத்தை பெறுவதற்கே நம் உடம்பு வாழ்வு பயன்பெற வேண்டும். ஓங்கார தத்துவ நிறைவை உடையது மனிதனின் புனித உடல். மனிதனுடைய உடல் புனித உடல் என்று சொல்ல, ஓங்கார தத்துவ நிறைவை உடையது மனிதனுடைய புனித உடல். அந்த உடல் அழியாமல் நிலைத்திருந்தால்தான் பேரின்ப பெருவாழ்வை பெற முடியும்.
கடவுள் நித்தியமானவர், அவர் உடலின் உள்ளிருக்கும் ஆன்ம வடிவை மட்டும் பற்றி கொண்டு விடுவாரானால் உடல் உயிர் அற்று வீழ்ந்து விடும். அப்படித்தான் முன்னோர்கள் எல்லாம் சொன்னாங்க. அந்த உடலை பெற்றிருந்த ஆன்மாவின் ஆனந்த அனுபவம் அத்தோடு முடிந்து போய்விடும். ஆன்மா மட்டும் கடவுளோடு கலந்து போய்விடும். அது கடல்ல போய் ஆறுகள் கடக்கின்றன. ஆறு கடல்ல கடந்ததுன்னா கடல் தான், அங்க ஆறே இருக்காது. அது மாதிரிதான் இதுவரை எத்தனையோ ஆன்மாக்கள் இவ்வாறு தங்கள் புனித உடலை பூமியிலே கிடைத்து விட்டு கடவுளுடன் கலந்து போயிருக்கின்றன. ஆன்மா தன் உடலை விட்டு பிரிந்து போவதால் அந்த ஆன்மா தம் உடலுடன் இருந்து அனுபவித்து வந்த பேரின்ப நிலையை இழந்து விடுகிறது. உடம்பு போச்சுன்னா எல்லாம் அனுபவம் போயிடும். இதெல்லாம் தெரிஞ்சிடும். இதைத்தான் ஜீவன் முத்தி நிலை என்று சித்தாந்தங்கள் எல்லா மாற்றங்கள்னா சொல்லி இருக்கிறார்கள். இது எப்படி ஜீவன் முத்தி நிலையாகும்? இது சுவாமி சரவணானந்தனுடைய வாக்கியங்கள். இது தேகத்தை இழந்த விவேக நிலை அல்லவா? அவர்கள் விவேக முத்தின்னு வேற சொல்றாங்க. தேகத்தை இழந்த நிலையே விவேக நிலையாகும். உடலை விட்டு விட்ட ஆன்மா உடல் இல்லாமலே பேரின்பத்தை பெற்று விட்டது என்று சித்தாந்தம் பேசுகிறது. இது எப்படி நியாயமாகும்? ஆன்மாவும் உடலும் சேர்ந்து இருக்கும் போதுதான் பேரின்பத்தை அனுபவிக்க முடியும் என்பதை சுத்த சன்மார்க்கம் தெளிவாக தெரிவிக்கின்றது. ஆன்மாவும் உடம்பும் சேர்ந்து உயிர் உணர்வு அறிவு உழந்து பொழுதுதான் எந்த அனுபவத்தையும் பெற முடியும், பேரின்பத்தையும் பெற முடியும். ஒரு சாதாரண சர்க்கரையை துவைப்பதா இருந்தா துவைப்பதா இருந்தாலும் உடம்பு இருக்கணும், உயிர் அறிவு ஆன்மா எல்லாம் இருந்து இயங்கினாதான் சர்க்கரையை துவைக்க முடியும். வெறும் ஆன்மா எங்கேயா சர்க்கரை துவைக்குமா? வெறும் உடம்பு சர்க்கரை துவைக்குமா? கட்டையா கிடக்கும். வெறும் அறிவு எங்க இருக்கும்? வெறும் அறிவு எங்கேயாவது உலாவுமா? வெறும் மனம் பிரியுமா? இருக்காது. இதையெல்லாம் அதனாலே ஆன்மாவும் உடலும் சேர்ந்து இருக்கும் போதுதான் பேரின்பத்தை அனுபவிக்க முடியும் என்பதை சுத்த சன்மார்க்கம் ஒன்றே தெளிவாக தெரிவிக்கின்றது. இப்போது சுத்த சன்மார்க்கத்தை பற்றி தெரிந்து கொள்வோம். அருப்பெருஞ்சோதி ஆண்டவர் அம்பலத்தில் சித்தாடல் புரிந்து கொண்டிருக்கின்றார். அவர் அருமையும் எளிமையும் இவை இரண்டும் அல்லாத நிலையையும் உடையவராய் இருக்கின்றார். உயிர்ப்பணி செய்து வருவதன் மூலமாகத்தான் ஒருவர் தன்னிடம் இருக்கும் அகங்காரத்தை போக்கிக் கொள்ள முடியும். அதான் உயிர்களுக்கு தன்னுயிர் போல் பிற உயிரை பாதித்து பணி செய்யும் பொழுதுதான் அந்த அகங்காரம் தொலைகின்ற வினைகள் நீங்கும். அகங்காரத்தை போக்கிக் கொண்டவர்களுக்கு ஆண்டவன் அருள் எளிதாக கிடைக்கின்றது. இவர்களுக்கு இறைவன் எளிமையாக இருக்கிறார். அதான் ஜீவகாரணியுடைய சம்சாரிகளுக்கு இறைவன் எளிமையாக இருப்பார். எளிமையா அவர்களுக்கு அருள் கிடைக்கும். உயிர்ப்பணி புரியாமலும் இரக்க உணர்வு இல்லாமலும் கருணை இதயம் பெறாமலும் வெறும் கல்வி திறமையை காட்டும் ஆணவம் உடையவர்களுக்கு இறைவன் அருள் கிடைப்பது அருமையாகும். அதனால மாணிக்கவாசகர் கூட பார்த்தார், சிந்தனைக்கும் அறியா என்று சொல்லிவர். சிந்தனைக்கெல்லாம் அறியவன் இறைவன். அதே நேரத்தில் இன்னொரு பாடல் அதாவது திருப்பள்ளி எழுதுகிறது அவர் பாடல்னே வருது. இன்னொரு திருப்பள்ளி எழுதுகிற அவரே பாடுறார், விரும்பும் அடியார் எண்ணகத்தாய். அதான் அந்த ஜீவ தயவோடு விளங்கக்கூடிய அடியார்களுடைய எண்ணமாக இறைவன் இருக்கிறார். அதனாலதான் திருந்தும் என் உள்ளம் ஞான சித்தி புறம் என்று கண்டேன் என்று வள்ளல் பெருமான் சொல்றாருல்ல. அப்படி உயிர்ப்பணி புரியாமல் அதே சமயத்தில் கல்வி திறமை இல்லாமலும் இருக்கும் சாதாரண மக்களுக்கு இறைவன் எங்கும் இருக்கின்றவராக இருக்கிறார். அவர்களால் காண முடியாதவராகவும் இருக்கின்றார். ஆத்திகர்களுக்கு அவர் இருக்கின்றவராகவும் நாத்திகர்களுக்கு அவர் இல்லாதவராகவும் இருக்கின்றார். பொதுமக்களுக்கோ இறைவன் இந்த இரண்டும் இல்லாத மத்திய நிலையில் இருப்பது போல் இருப்பதாக இருக்கின்றார். அவ்வளவுதான். அருப்பெருஞ்சோதி அரசே, எனக்கு இருமையையும் அளித்திருக்கின்றீர்கள். எனக்கு தந்திருக்கின்ற இந்த இருமையின் பெருமை யார் அறிவார்? இந்த பிறவியை இம்மை என்றும் மறுபிறவியை மறுமை என்றும் சித்தாந்திகள் சொல்வார்கள். எனக்கு இந்த பிறவியிலேயே இறப்பையும் பிறப்பும் இல்லாத பெருவாழ்வான மறுமையை பேரின்பத்தை அல்லவா தந்திருக்கிறீர்கள்? சித்தாந்திகள் சொல்கிற இம்மை மறுமை என்கிற இருமையில் என்ன பெருமை இருக்கிறது? சித்தாந்திகள் கருத்துப்படி இம்மை நீங்கினால் அல்லவா மறுமை என்ற ஒன்று வந்து அடைய வாய்ப்பு இருக்கிறது என்று அவர்கள் சொல்கிறார்கள். இந்த இம்மை போனாக்க மறுமையே கிடைக்கின்றாங்க. இப்பிறவி போனால் அல்லவா மறுபிறவி ஏற்பட முடியும். என் தூள உடல்தான் அழியாத நித்திய உடலாக மாறிவிட்டதே.
எனக்கு பேரின்ப பெருவாழ்வையே அல்லவா அளித்திருக்கின்றீர்கள். நான் பெற்றிருக்கும் இந்த இருமை சுத்த தன்மார்க்க இருமையாயிற்றே. சித்தாந்திகள் கோரும் இப்பிறவியையும் மறுபிறவியையும் குறித்து அழிவை தரும் இருமை அல்லவே. சுத்த தன்மார்க்க இருமை என்பது இந்த உடம்போடு இருந்து வாழ்வதுதான். சுத்த தன்மார்க்க இருமை அருள்மை பொருள்மை என்ற நிலையான இருமையை உடையது. அருள் பேற்றினால் எல்லா பொருள்களையும் ஆளும் பொருள்மை பேற்றையும் பெற்றிருக்கின்றேன். அது அருள் வல்லவத்தால் பொருள்களையும் அருள் வாழ்வையும் பெற்று வாழக்கூடிய அந்த ஆட்களை நான் பெற்றிருக்கிறேன். வள்ளல் பெருமான் அதை அந்த பாடலில் சொல்றது. இந்த நிலையான இருமையை எனக்கு அளித்து உலகையெல்லாம் வாழ்வித்து ஆளும் அருளையும் தந்திருக்கின்றீர்கள். வாழ்க தங்கள் தனிப்பெரும் கருணை. சுத்த தன்மார்க்கத்தின் நிலையான இருமையை எனக்கு வழங்கியதுடன் என் திருப்பள்ளியில் இருந்தும் எழுந்து இருக்கின்றீர்கள். தேவரீர் அனகமுற்று என்னை ஆண்டருள வேண்டும் என்பதே அடியேன் விண்ணப்பமாகும். அதத்தான் இந்த பாடல்ல நமக்கு வள்ளல் பெருமான் அந்த ஒருமையின் உலகெல்லாம் ஓங்குக எனவே ஊதின சின்னங்கள் ஊதின சங்கம் என்ற அந்த பாடல்ல வந்து வள்ளல் பெருமானுக்கு அளித்த அந்த இந்த பாடல் மிகவும் சிறப்பு வாய்ந்த பாடலாக இருக்கின்றது. ஆகையினால நாம் ஒவ்வொருவரும் இறைவன் நம்முள் இருந்து நம்மை இயக்கி கொண்டிருக்கிறார். புறத்திலும் எங்கும் பூரணமாக நிறைந்திருக்கின்றார் என்ற திட சங்கல்பத்திலிருந்து வாழ்க்கையை நடத்தணும். அதைத்தான் வள்ளல் பெருமான் திட சங்கல்பம்னு ஒரு உபதேசம் உரைநிலையில் இருக்கிறார். அதெல்லாம் எடுத்து ஆய்வு செய்து அதை அனுபவத்துக்கு கொண்டு வரணும். அதைத்தான் திட சங்கல்பம்ன்ற. அதனால் இந்த உண்மை நிலையிலிருந்து வருவதுதான் அந்த அருள் வாழ்வு, சுத்த தன்மார்க்க அனுபவ வாழ்வு. அப்படி வாழும் பொழுதுதான் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய எல்லாமே இறைவன் அருளால் விளங்குகிறது என்று உணர்ந்து மேலும் மேலும் அந்த அருளுடைய தன்மை நமக்கு அகத்திலும் புறத்திலும் அனுபவமாக எல்லா அருட்பிரகாச தன்மை நமக்கு நம்முடைய எண்ணத்திலும் சொல்லிலும் செயலிலும் உடம்பில் இருக்க ஒவ்வொரு அணுக்களிலும் அந்த அருள் பிரகாச ஒளி அணு பிரகாசிக்க தொடங்கியுடன் பக்குவ நிறைவுற்ற காலத்தில் நாம் திரிதேக சித்தியோடு வாழ முடியும், வாழ்வோம். இதுதான் வள்ளல் பெருமான் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய உறுதிமொழி. ஆயினால் அந்த நம்பிக்கையிலிருந்து வாழ்வதற்காகத்தான் இந்த திருப்பள்ளி எழுச்சியை நாம் சிந்திக்கின்றோம். இந்த திருப்பள்ளி எழுச்சியானது அவ்வளவு பேரருள் வல்லமை பொருந்தியது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஏழாவது பாடல், ஏழாவது பாடல் பார்த்தீங்கன்னா சினைப்பள்ளி தாமங்கள் கொணந்தனர் அடியார் சிவசிவ போற்றி என்று உவகை கொள்கின்றார். நினைப்பள்ளி உண்ண தெல்லார் அமுதளிக்கும் நேரம் இந்நேரம் என்று ஆரியர் புகன்றார். முனைப்பள்ளி பயிற்றாக எந்தனை கல்வி பயிற்றி முழுது உணர்விற்கு உடற் பழுதெல்லாம் தவிர்த்த எனைப்பள்ளி எழுப்பிய அருட்பெறிஞ்சோது என் அப்பனே பள்ளி எழுந்தருள்வாயே. போன ஆறாவது பாடலுக்கு மேலும் விளக்கம் தருவதாக கட்டியம் கூறுவதாக இந்த ஏழாவது பாடல் நமக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடல் வருகிறது. சினைப்பள்ளி தாமங்கள் குணந்தனர் அடியார். சினைப்பள்ளின்னா அந்த மலரக்கூடிய பக்குவத்தில் இருக்கக்கூடிய அந்த தேன் மகரந்தம் வீசக்கூடிய வாசனையெல்லாம் வீசக்கூடிய மலர்கள் கூடிய தாமங்கள்ன்ற. தாமம் என்பது தலையில் சூடக்கூடியது. இந்த இடத்துல அந்த சிறநடுத்தலத்திலிருந்து ஒளி வீசக்கூடிய அந்த நிலையைத்தான் சொல்கிறாய். அதான் தலையில் சூடிக்கொள்ளக்கூடிய பூ மாலைக்கு பெயர் தாமம் என்ற பெயர். நம்முடைய முன்னோர்கள் தொடை தொங்கல் மாலை அலங்கள் என்றெல்லாம் ஒவ்வொரு மாலைகளுக்கும் பெயர் வச்சுக்கிறாங்க. அதுல வந்து தலையில் சூடக்கூடிய பூத்தொடருக்கு பூ மாலைக்கு தாமம் என்று பெயர். அதத்தான் இங்க சினைப்பள்ளி தாமம் என்று சொல்றாங்க. அது மலர்ந்து மலராத நிலை, மலர்கின்ற நிலை. அப்படிப்பட்ட மொட்டுகளை விரியக்கூடிய அந்த மலர்கின்ற அருள் மலர் வீசக்கூடிய அந்த மலர்களை அப்படியே மாலையாக தொடுத்து இறைவனுடைய தலையில் சூடுவதற்காக தாமங்களாக கொண்டு வருகிறார்கள் அடியார்கள். சிவ சிவ போற்றி என்று உவகை கொள்கின்றார்.
சிவ சிவ போற்றி என்று ஓகை அடைகின்றார்களாம். சிவ சிவ போற்றி என்று சொன்னால் ஓகை வரும் என்று சொல்றார். ஓகை என்றால் அதான் திருவடி அனுபவம், பேரின்பம். ஊ என்பது அதான் இரண்டு, வா என்பது திருவடி, இறைவனுடைய இரண்டு திருவடியும், கை என்பது அனுபவத்தில் பெறுவது. உவகைன்னா இது எங்களுடைய குருநாதர் சுவாமி சரவணானந்தர் சொன்ன உரை. ஊ என்பது இரண்டை குறிக்கும், வா என்பது கால் அல்லது திருவடி, இறைவனுடைய திருவடியை குறிக்கக்கூடியது. மகரம் வந்து இறைவனுடைய திருவடியை குறிப்பது. இரண்டு திருவடியும், கை என்பது அனுபவத்தை குறிப்பது. உவகை என்றால் இறைவனை இரண்டு திருவடி அனுபவத்தில் பெறுவது. அப்படி அவங்க இறைவனை நினைந்து தலையின் மீது அந்த இறைவனுடைய தலைமாலையை சூடி இறைவனை போர்த்தி செய்யும் பொழுது உவகை அவர்கள் கிடைக்கிறது. ஆனால் பேரின்பம் வந்து சிறநடுத்தலத்தில் இருந்தால் நமக்கு அனுபவத்துக்கு வருகிறது என்பது ஒரு அத்தாட்சி. உவகை என்றால் பேரின்பம், அதைத்தான் உவத்தல் என்று நமக்கு சொல்லி இருக்கிறார். அதனால் கொச்சையாக மனிதர்கள் வந்து வேறு விதமாக திட்டுவாங்க. உவத்தல் என்பதைத்தான் அவர் கொச்சையாக திட்டுகிறார்கள் அறியாமை மிக்க மக்கள். நீங்க நினைச்சு பாருங்க, உவத்தல் என்பது பேரின்பத்தை பெறுதல், அதனால் உவகை என்பது பேரின்பத்தை தான் குறிக்கும். அந்த இறைவனுடைய இரண்டு திருவடி அனுபவம், அதான் அகத்தில் இருக்கக்கூடிய அந்த அக உண்மையும் புறத்தில் அனுபவமாக விளங்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கையும் ரெண்டு சேர அனுபவிப்பது, இதுதான் உவகை, இதுதான் பேரின்பம். இதைத்தான் உபதேசம், உபவாசம், உவமேயம். உவமேயம்னா அந்த உண்மையினுடைய அடையாளத்தை சொல்வதுதான் உவமேயம், உவமானம் என்றெல்லாம் சொல்லி வைத்தார்கள். உவ என்றால் இறைவனுடைய இரண்டு திருவடியினுடைய அனுபவங்கள் தான். அப்படி உவகை கொள்கின்றால் பேரின்பம் பேரின்ப மலர்ச்சியோடு வருகிறார்கள். உவகை என்றால் அகத்தில் இருக்கக்கூடிய இறைவனுடைய அருளை புறத்திலும் பெற்று வருகிறார்கள் என்ற அர்த்தம். நினைப்பள்ளி உண்ண தெல்லார் அமுதலிக்கும் நேரம் இந்நேரம் என்று ஆரியர் புகன்றார். அதாவது அருளில் சிறந்த ஜீவகாரணி மிக்க எவ்வுயிரும் தம்முயிர் போல் பாதிக்கக்கூடியவர்கள் குருநிலையை பெற்றவர்கள், அவர்கள் தான் ஆரியர்கள் அல்லது அந்தனர்கள் என்று சொல்வது. ஆரியர்கள்லாம் உடனே இங்க வேற மாதிரி போயிடக்கூடாது. அதே அந்தனர் என்போர் எவ்வுயிருக்கும் செந்தன்மை பூந்தோளுகளான் என்று திருக்குறளும் சொல்லுகிறது தெளிவாக. அந்தனர் என்போர் அறவோர் மற்ற எவ்வுயிருக்கும் செந்தன்மை பூந்தோளுகளான். நம்முடைய வள்ளல் பெருமாள் சொல்ற மந்தனம் இதுவென மறுவிழா மதியார் அந்தனர் வலுத்தும் அருப்பெறிஞ்சோதி. மறுவிழா மதியார் குற்றம் குறையே இல்லாத வானத்து சந்திரன்ல வந்து மறு தெரிகிறது என்று குறைகள் இருக்கிறது, அது வளர்ந்து தேய்கிறது. பௌர்ணமி அன்னைக்கு தான் கொஞ்சம் மூணே முக்கால் சன நேரம் தான் அது முழு 16 காலை நிறைவடையாது. அப்புறம் குறைய ஆரம்பிச்சு உலகத்தில் இருப்ப மனித அகங்கார அறிவெல்லாம் அழுக்கு உடையது, குறைவுடையது. அதான் மறுவிழா மதியால் வலுத்துவர்கள் தான் அந்தனர்கள். குறைவே இல்லாத அந்த எல்லா உயிரும் எண்ணுயிர் என்ற அந்த ஜீவ தயவு மயமாக விளங்கக்கூடியவர்கள் வாழ்த்துகின்ற வாழ்த்து தான் அவர்கள் தான் அந்தனர்கள். அதான் மந்தனம் இதுவன ரகசியம் இதுவன மந்தனம் இதுவன மறுவிழா மதியால் மறுவுனா குற்றம் குறை இல்லாத அறிவு. அதான் 16 கலைஞரையுடைய மெய் அறிவு மயமாக உழங்குதல். அப்படி அந்த 16 கலைஞரையுடைய அருள் அறிவு மயமாக இருக்கக்கூடியவர்கள் தான் வந்தனம் இதுவன மறுவிழா மதியால் அந்தனர் வலுத்து அறுத்து. அவர்கள் தான் அந்தனர். அவர்கள் நம்முடைய வள்ளல் பெருமான் தான் முதல் அந்தனர் என்றே சொல்லலாம். இவஞ்சா வேற மாதிரி நினைக்கிறக்கூடாது. திருவள்ளுவர் இந்த மாதிரி மெய் அருளாளர்கள் தான் அந்தனர்கள். இது மாதிரி யார் இருக்கிறாரோ அவர்கள்லாம் அந்தனர்கள் தான். அப்படி அந்த மந்தனம் இதுவன மறுவிழா மதியால் அந்தனர் வளர்த்து அருப்பறி அவர்கள் தான் அதைத்தான் இங்க சொல்றார். அவர்கள் தான் அந்த நினைப்பள்ளி நினைப்பள்ளி உண்ண தெல்லார் அமுதளிக்கும் நேரம் இந்நேரம் என்று ஆரியர் புகழ்ந்தார். இதுதான் சரியான தருணம். அண்டத்திலையும் இந்த மார்கழி மாதம் ஒரு அமுத கால நேரமாக இருக்கிறது. நம்முடைய வள்ளல் பெருமான் எப்போதுமே இந்த அண்டத்தில் அதிகாலை 3 மணியிலிருந்து இப்போ சூரிய உதயம் வரைக்கும் அமுத கால நேரம் என்று சன்மார்க்கிகளுக்கு உபதேசம் செய்திருக்கிறார். அந்த நேரத்தில் எழுந்து நாம் வந்து சத்விசாரத்தில் இறைவனோடு சத்விசாரம் செய்து ஒன்றியிருந்து பழகி வந்தால் அக அனுபவம் நிச்சயமாக கிடைக்க ஆரம்பித்துள்ளது.
உருவமத்திய நாட்டம் உண்டாகும். வேற ஒண்ணும் அந்த உண்மை நெறி இந்திரிய கரண ஒழுக்கத்தை கடைபிடித்தாலே போதும். அதைத்தான் இந்த நேரம் என்று அந்த அந்த மறுவிழா அந்த அருள்மதி நிறைந்த குருமார்கள் அவர்கள் தான் ஆரியர்கள். அவர்கள் அந்த குருமார்கள்லாம் சொல்றாங்க, இந்த நேரம் தான் சரியான நேரம், நீங்கள் இறைவனுடைய ஆறு அமுதை உண்ணக்கூடிய நேரம். நாமும் அறியாமல் இருந்து எழுந்து இறைவனுடைய அந்த ஆறு அமுதத்தை உண்ணக்கூடிய தருணம் இந்த தருணமாக இருக்கின்றது என்று அந்த மறுவிழா மதியாக விளங்கக்கூடிய அந்தணர்களாய சுத்த சன்மார்க்க ஆரியர்கள், சுத்த சன்மார்க்க குருமார்கள் கூறுகிறார்கள் என்று வள்ளலார் சொல்றார். நினைப்பள்ளி உண்ண நினைப்பு அள்ளி உண்ண, நினைப்புல இருந்து அள்ளி உண்ணணும், நினைப்பே நமக்கு அள்ளி உண்ணக்கூடிய அமுதமாக மாறு. அதனாலதான் நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து சொல்றாங்க. ஆரமுதலிக்கும் நேரம் இந்நேரம் என்று ஆரியர் புகன்றார். முனைப்பள்ளி பயிற்றாது எந்தனை கல், அத முனைப்புன்னா அகங்காரம், அகங்காரத்தை கொஞ்சமும் நமக்கு பயிற்றவே இல்லை இறைவன். ஆனா மனிதன் தான் அதை பயிற்று தானே பயின்று கொள்கிறான். முனைப்பள்ளி பயிற்றாது வள்ளல் பெருமானுக்கு அகங்காரத்தை கொஞ்சமும் கற்றுத்தரலையா இறைவன். அன்பை தயவை கருணை இரக்கத்தை அவருக்கு கற்றுக்கொள், எல்லாம் ஒரு பொருள் தான் சொல்றேன். முனைப்பள்ளி பயிற்றாது அப்படின்னா அகங்காரம் பயிற்றாதுன்னா அன்பையே பயிற்றுகிறார். பயிற்சி எந்தன கல்வி பயிற்சி, அதோடு அருள் கல்வியையும் கொடுத்து அன்பு இருந்தால்தான் அருள் வரும். நேற்றைய கூட நம்ம சிந்தித்தோம், அது அருள் என்னும் அன்பின் குலவி, அன்பு இருந்தால்தான் அருள் வரும், ஜீவ தயவு இருந்தால்தான் கடவுள் தயவு வரும், அவ்வளவுதான் விஷயம். நமக்கு வள்ளல் பேர் ரொம்ப எளிமையா சுத்த சன்மார்க்கத்துல அப்படியே பட்டொலி வீசி பறக்க விட்டார். ஜீவ தயவுனால் கடவுள் தயவை பெறலாம், அது அன்பு இருந்தால் அருள் கிடைக்கும். அதனாலதான் அவ்வுலகம், அவ்வுலகம் என்பது அந்த ஜீவ தயவுடையவருக்கு அவ்வுலகமாகி அருள் கிடைக்கும். ஜீவ தயவு இல்லாதவருக்கு இவ்வுலகம் இல்ல பொருள், இந்த உலக வாழ்வு இல்ல இல்லாத போல இருந்தாலும் இல்லாத மாதிரி ஆயிடும். அது அந்த குரலும் அதான் சொல்லுது, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லையாங்கும், பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை சொல்ற. அதற்காக அது சொல்லி அருள் பெற வேண்டும் என்பதற்காக தான் திருவள்ளுவர் சொல்லி வச்சார், இவங்க பொருளையே வச்சிருக்கோம்னா வெறும் பொருளையே நம்பி எவ்வளவு காலத்துக்கு வாழ முடியும், எவ்வளவு பொருள் செல்வது நம்ம நாட்டுல இருக்கிறாங்க, ஆனா பொருளா ஏதாவது சாதிக்க முடியுதா? பொருள் அதிகாரம் எல்லாமே இருக்கிறது, உயிரை காக்கவே முடியாது. எவ்வளவு பெரிய தனவந்தர்கள் பெரிய தொழிலதிபர்கள்லாம் நோயினால் கொரோனா நோயினால் இறந்து போனார்கள், உயிரை காக்க முடியல, எல்லா வசதியும் இருந்தது. ஏன்னா அவ்வுலகம் ஆகி அந்த ஜீவகாரண்யம் இல்லாதனால அவர்கள் உயிர் காக்க முடியல. அந்த ஜீவகாரண்யம் அதனாலதான் ஜீவகாரண்யம் உயிரை காப்பது, மற்ற எல்லா திறமையும் எல்லா இதையும் பெற்றுக்கொள்ளலாம், உயிரை மட்டும் ஜீவகாரண்யம் இல்லாதவர்கள் காத்து கொள்ளவே முடியாது. அதனால்தான் ஜீவகாரண்யத்தை கடைபிடிக்க வேண்டும் ஒவ்வொரு மனிதனும். ஜீவகாரியம் உயிரை காத்து தருவது, ஜனங்களுக்கு இந்த உண்மை தெரியல. நம்ம சன்மார்க்க அன்பர்கள் தான் எடுத்து எளிமையா சொல்ல தெரியணும், பக்குவமா கொடுக்கணும், நீர் ஆவேசமா ஓடி போற மாதிரி பேசக்கூடாது. யார் நம்ம ஜனங்களுக்கு நம்ம சொல்லணும், யாரு யாரு அவங்களுக்கு புகட்டுவாங்க? ஏதோ வெளிநாட்டுல இருந்து அமெரிக்காவில இருந்து ரஷ்யாவில இருந்து வந்தா கேட்பாங்க. இங்க இருக்க மக்கள், நம்மை சூழ்ந்திருக்கக்கூடிய மக்களுக்கு ஜீவகாரணத்தை பக்குவமாக புகட்டக்கூடிய அந்த தாழ்ந்து பணிந்து பணி செய்யக்கூடிய பணியை நம்ம சுத்த சன்மார்க்க அன்பர்கள் ஒவ்வொருவரும் செய்வதை, அது வள்ளலாருக்கு செய்யற தொண்டாக அதுதான் அமையும், செய்யணும். அதற்கான் முனைப்பள்ளி பயிற்றாது எந்தனை கல்வி பயிற்சி, எனக்கு அருள் கல்வியையே பயிற்சி உண்மை. அதான் கல்வினாலே அந்த கற்க கசடர கற்றதனால் ஆயவயன் என்கொள் வாழறிவன் நற்றார் தொழாரேணி. கல்வி கற்றதனுடைய பயன் என்ன? ஒளி அறிவுடைய இறைவனுடைய திருவழியை அனுபவத்தை பெறணும், அதான் தொழுதல் என்றால். அதான் கற்றதனால் ஆயவயன் என்கொள் வாழறிவன் நற்றார் வாழறிவன் தான் ஒளி அறிவு. இறைவன் ஒருவனே ஒளி அறிவுடையவன், அதான் அருளறிவு. அருளறிவு ஒன்றே அறிவு, மற்றெல்லாம் அருளறிவென்றே வகுத்த மெய்சிவமே. இறைவனுடைய அருளறிவு நமது அறிவாக விளங்குதல் வேண்டும்.
அவர்கள் தான் கற்றவர்கள். கல்வி கற்றனுடைய பயனாகதான் கற்றதனால் ஆய பயன் என்பொல் வாழறிவன் நற்றால் தொழார் என வாழறிவாக விளங்கக்கூடிய ஒளி அறிவாக விளங்கக்கூடிய இறைவனுடைய திருவடி அதான் நம்ம அனுபவத்துல வரனாதான் அவருடைய திருவடி வரும். அதைத்தானே அந்த அருட்பிரகாச மாலையில நம்முடைய வள்ளல் பெருமான் சொல்றார், உலகியலோடு அருளியனும் ஒருங்கறிய என் உணவிலிருந்து உணர்த்தி உயிர்க்குயிராய் விளங்கி திலகமன என் சென்னிமிசை அமர்ந்த திருவடிகள். உலகியலோடு அருளியனும் ஏதோ வெறும் உலகியல் வாழ்வு கிடையாது, வெறும் ஏதோ அருளியல் அடங்கி போறது கிடையாது. உலகியலோடு அருளியனும் ஒருங்கறிய என் உணவிலிருந்து உணர்த்தி உயிர்க்குயிராய் விளங்கி திலகமென என் சென்னிமிசை அமர்ந்த திருவடிகள். அப்படிப்பட்ட திருவடி வள்ளல் பெருமானத்தை தேடி நடந்து வந்து அருள் புரிந்ததா, நடந்து வந்து அருள் புரிந்தா புறத்துல ஏதோ மனிதன் மாதிரி நடந்து வந்து நினைக்கிற கூடாது. அவருடைய அகத்திலிருந்து அவருடைய தன்மையாக வெளிப்பட்டு எங்கும் அண்டமுட்டு நிரம்பி செயல்படி ஆரம்பித்து விடாது அனக வாழ்வு. அருட்பிரகாச மாலையில் 100 பாடல் இருக்காது. இறைவன் நடந்து வந்து அருள் புரியக்கூடிய அந்த இரண்டு திருவடியினுடைய தன்மையை வள்ளல் பெருமான் 100 விதமாக சொல்லி இருக்கிறார். உலகத்திலே அப்படி யாருமே பாடினதே கிடையாது. அருட்பிரகாச மாலை 5வது திருமுறையில் இருக்கு. ஏதோ வள்ளல் பெருமான் அற்ப அறிவா இருந்த பாடின பாடலாது, சில பேர் அற்ப அறிவா இருந்து பாடின பாடல். அருட்பாவில் அற்பத்துக்கே பேச்சே கிடையாது. நாம தான் அல்பம், அறியாமல் இருக்கக்கூடிய நம்முடைய அறிவு நாமும் தான் அற்பமாக இருக்கிறோம். வள்ளல் பெருமானுடைய அறிவு பால் குடி மறந்த காலத்திலேயே, அதான் பால் உண்ணும் பால் குடி மறந்த போதையே அந்த பால் மறுத்து வயங்கும் சிவாய அந்த ஐந்தெழுத்தை என் உளம் பதித்த பதியே. வள்ளலாருடைய நிலை எப்படிப்பட்ட நிலை? அவர் எப்பயாவது அறிவு கம்மியா இருந்திருக்குமா? இருக்கவே இருந்தது. கடவுள் மயமான அறிவிலிருந்து அவர் பிறந்தவர், அந்த நிலையிலிருந்தே வாழ்ந்து வருபவர். அவர் தன்னுடைய தாழ்மையான தாழும் குணத்தை வந்து அப்படி வெளிப்படுத்துறார். அதை எல்லாரும் தெரிஞ்சுக்கிறான். அதனால சில பேர் பார்த்தா இத்தனாம் தேதியிலிருந்து பாடின பாடலை மட்டும் எடுத்துக்கிறோம், மற்ற பாடல்கள் எல்லாம் விட்டு விட வேணும் அப்படியெல்லாம் ஏதோ தேதி எல்லாம் போட்டு ஏதோ கோடு போடுறாங்க. ஒரே வேடிக்கையாகவும் இருக்கின்றது. ஆகையினால அடியார்கள் அந்த முனைப்படி, அதான் அந்த அகங்காரத்தை எனக்கு கொஞ்சம் பயிற்றாது அருள் கல்வியை பயிற்றி முழு உணர்வுக்கு எல்லாம் முழுமையா கொடுத்துறார். உடல் அது மட்டுமல்ல, உடல் பழுதெல்லாம் அந்த வித்தை, இதுதான் சுத்த சர்மார்க்கம். அவர்கள் எல்லாருமே முழுது உணர்ந்தாங்க, ஆனா உடல் பழுதை தவிர்க்கவில்லை. முழுது உணர்வித்ததோடு உடல் பழுதெல்லாம் தவிர்த்தே எனை பள்ளி எழுப்பி அருட்பெறிஞ்சோது என்ன, அப்படி ஆண்டவன் இவரை பள்ளி எழுப்புறார். என்ன சொல்றார், எனை பள்ளி எழுப்பின அருட்பெறிஞ்சோதி ஆண்டவரே நீங்க பள்ளி எழுந்து வாங்கப்பான்றார். எப்படி பாருங்க, அவர் இவரை எழுப்புவதா, இவர் இவரை எழுப்புவதாகவும் இருக்கின்றது. இதுதான் சுத்த சன்மார்க்க அனுபவம். முழுது உணர்விற்கு உடற்பழுதெல்லாம் தவிர்த்து எனை பள்ளி எழுப்பிய அருட்பெருஞ்சோதி என் அப்பனே பள்ளி எழுந்தருள்வாயே. அருட்பெருஞ்சோதி ஆண்டவராகிய அப்பனே வந்து வள்ளல் பெருமானை எழுப்பிட்டாரு. எழுப்பின அந்த ஆண்டவரையே வள்ளலார் பள்ளி எழுங்கன்னு சொன்னார்னா என்ன அர்த்தம், நீ சிந்திச்சு பாருங்க. அப்படின்னா அவருடைய ஆற்றல் முழுவதும் இவருடைய ஆற்றலாக, இவருடைய தன்மையாக அனுபவபூர்வமாக விளங்க வருதல். இந்த உடம்பு உயிர்ல அந்த தன்மை விளங்குதல், அதத்தான் இங்க நமக்கு சொல்ற. அருளையே விரும்புகின்ற அடியார்கள் அகமும் புறமும் தூய்மை உடையவர்கள் அவர்கள் அருட்பெறிஞ்சோதி ஆண்டவரின் சத்திய ஞான சபையாகிய அந்த புறத்துல வடலூர் சத்திய ஞான சபையத்தின் முன்னாலும் அகத்திலே தன்னுடைய உள்ளமாகிய சத்திய ஞான சபையின் முன்னாலும் வந்து நிற்கின்றார்கள். அவர்கள் வெறும் கையுடன் வரவில்லை, தம் கரங்களில் கட்ட விழும் நிலையில் இருக்கும் பெரிய மொட்டுக்களாலான பூ மாலைகளுடன் வந்து நிற்கின்றார்கள். அகத்தே பக்குவமுற்ற ஜீவ தயவுடைய உள்ள தாமரைகளிலே மாலையாக கையில் வைத்து கொண்டு நிற்கின்றார்கள். இந்த மாலைகள் திருப்பள்ளியிலிருந்து எழுந்தருளும் அருட்பெருஞ்சோதியாகிய அந்த தெய்வத்துக்கே உரிய மாலைகள் என்று போற்றிக் கொண்டு நிற்கின்றார்கள். கைகளில் பூமாலையை தாங்கி நிற்கின்ற அவர்கள் அகமும் முகமும் ஒருங்கே மலர்ந்திருக்கின்றன. தம் திருவாய் மலர்ந்து ஆண்டவனை சிவசிவ அருட்பெருஞ்சோதி என்று வணங்கி போற்றுகிறார்கள். சிவசிவன் அருட்பெருஞ்சோதி தனிப்பெருந்தன அர்த்தம். நீ உடனே அதுக்கு ஒரு கருத்து போயிடக்கூடாது. அவர்கள் உள்ளங்களின் உவகை பொங்கி ததும்புகிறது பேரின்பத்தினுடைய, அதான்
முகத்துல அந்த அனுபவம் வருவது. அடியார்கள் இறைவன் பெருமையை போற்றும் இந்த அமுத வேளையில் இறைவன் அருளாற்றலை அள்ளி அள்ளி பருகி கொண்டிருக்கும் உண்மை நெறி ஒழுக்கம் நிறைந்த சான்றோர்களும் ஆலயத்தின் முன் நிற்கின்றார்கள். ஆண்டவனின் அருளை பற்றி எண்ணி எண்ணி அதன் மூலம் உடம்பில் அமுது ஊறச் செய்யும் நேரம் அல்லவா இந்த நேரம் என்று அவர்களெல்லாம் போற்றி கொண்டு நிற்கின்றார்கள். அதன் நினைப்பள்ளி உண்மை என்பதை நினைப்பு அள்ளி உண்மை என்று பொருள் கொள்ள வேண்டும். போராட்டங்களே நிறைந்துள்ள சாதாரண பள்ளிக்கூடத்தில் என்னை கல்வி பயில செய்யாமல், இன்றைக்கு உலகத்துல போறோம் பள்ளிக்கூடம் எங்க போனாலும் போராட்டம் தான். அருள் தன்மை உணராதால் மனிதன் எல்லாத்திலும் போராடுகிறான். அது நம்ம சன்மார்க்க சங்கத்துக்காக போராட்டமே நடத்தக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப நம்ம அருளால் சாதிக்க வேண்டும். அதுதான் சுத்த சன்மார்க்கம். போராட்டங்களை நிறைந்துள்ள சாதாரண பள்ளிக்கூடத்தில் கல்லூரிகள் என்னை கல்வி பயில செய்யாமல் அருளையே ஆதாரமாக கொண்ட எல்லா கல்வியும் எனக்கு கற்பித்தீர்கள் பெருமானே. என் சிறநடுவில் தாங்கள் எழுந்தருளியிருக்கும் சிற்றம்பலமே எனக்கு உண்மையான கல்வி கற்பிக்கும் பள்ளிக்கூடமாக விளங்கியது. பள்ளி என்ற சொல்லும் அருளை ஆதாரமாக கொண்ட கல்வியே உண்மையான கல்வி என்பதையும் குறிக்கின்றது. பள்ளி என்ற சொல்லுக்கு என்ன பொருள் இங்கே சாமி சொல்றாங்க. பள்ளி என்ற சொல்லும் அருளே ஆதாரமாக கொண்ட கல்வியே உண்மையான கல்வி என்பதை குறிக்கின்றது. ஒவ்வொருவர் தலையிலும் ஓங்கார மூளையின் சிகரம் பா என்ற எழுத்து வடிவில் இருக்கின்றது. இல் என்ற அந்த ரெண்டு செலி இல்லைன்னா இல் என்ற எழுத்து தமிழ் மெய்யெழுத்து வரிசையில் 16வது எழுத்து. இது 16 கலைகளும் நிரம்பிய முழு நிலவை குறிக்கும். இது புறத்தில் 16 கலை நிலையுடைய நிலைகளை கடந்து சென்ற முழு அனுபவத்தை குறிக்கக்கூடியது. லீ என்ற எழுத்து அருள் நிரம்பிய ஆராய்ச்சியால் தான் 16 கலை நிலைகளை கடந்து முழு அனுபவம் அடைய முடியும் என்று சுட்டுகிறது. இல் என்ற எழுத்தும் ஈ என்ற எழுத்தும் சேர்ந்து இல் ஈ லீ என்ற எழுத்து ஆகிறது. இந்த ஈ என்ற எழுத்தை அருள் பிரணவம் என்று சொல்வார்கள். நம்முடைய வள்ளல் பெருமானும் குறிக்கின்றார்கள். அருள் அனுபவ ஞானத்தை பயில்விக்கும் இடம்தான் பள்ளி. இந்த பள்ளியில் ஒருமையுடன் இருந்து தயவுடன் கணிகின்ற போது அருள் அனுபவம் பூரண ஞானம் வெளிப்படுகிறது. இதுவே என் திருப்பள்ளியில் இருந்து தாங்கள் திருவருளால் நான் பெற்ற பேரின்ப கல்வியாகும். அருளை ஆராய்ந்து அதை வெளிப்படச் செய்வதுதான் கல்வி. இதுதான் சாகாத கல்வி என்பதையும் தெரிந்து கொண்டேன். சாதாரண பள்ளிக்கூடங்களில் இந்த கல்வியை எங்கே கற்றுத்தருகிறார்கள்? அருள் உண்மை விளங்காத மருள் மயக்கமே கொள்ள செய்யும் விகார உணர்ச்சியை தூண்டிவிடும் கல்வி அல்லவா கல்வி என்ற பெயரில் கற்றுக் கொடுக்கின்றார்கள். எனக்கு சாதா கல்வியை அளித்து அருள் இருக்கின்றீர்கள். இந்த கல்வியில் நான் பூரண ஞானம் பெற்று முழு தேர்ச்சி அடையும்படியும் செய்திருக்கின்றீர்கள். இந்த அருள் கல்வியால் என் உடல் பழுதெல்லாம் போய்விட்டது. இந்த அழியக்கூடிய தேகத்தின் தத்துவ கேடுகள் எல்லாம் நீங்கிவிட்டன. இந்த உடலில் உள்ள உயிர் அணுக்களில் அருள் ஒளியை நிரப்பி இந்த உடலையே சுத்த தேகமாக செய்துவிட்டீர். சுவர்ண தேகமாக மாத்தறியா பொன்னொழி வீசக்கூடிய தேகமாக செய்துவிட்டீர்கள். மண்ணுகின்ற பொன் வடிவாக ஆக்கிவிட்டீர்கள். என்னையே நான் அறிந்து கொள்ளாமல் என்னுள்ளே உறங்கி கிடந்தேன். அப்படி உறங்கி கிடந்த என்னை தட்டி பள்ளியிலிருந்து எழுப்பி எனக்கு பூரண அருள் ஞான கல்வியை கற்பித்தீர்கள். இந்த அருள் ஞான கல்வியில் பூரணமாக நான் தேர்ச்சி பெறவும் அருள் செய்து விட்டீர்கள். என் அப்பனே, அருட்பெருஞ்சோதியாகிய என் அப்பனே, தாங்கள் திருப்பள்ளியிலிருந்து எழுந்து வர வேண்டும். இவ்வுலகத்து மக்கள் எல்லாம் இந்த பேர் உண்மையை உணர்ந்து கொள்ளும்படி செய்யக்கூடிய சக்தியை பெற எனக்கு அணுக அருள் பாதித்தல் வேண்டும். அருள் ஐந்தொழிலை வழங்குதல் வேண்டும். கற்றாரும் கல்லாதவரும் மற்ற எல்லாரும் தங்களை உணர்ந்து உயிர் வரும்படி செய்யும் அருள் ஆற்றல் எனக்கு ஏற்பட கருணை புரிய வேண்டும் என்று வள்ளல் பெருமான் இந்த பாடல் மூலமாக வேண்டிக் கொள்கின்றார். ஆகையினால இந்த பாடல் உண்மையை நாம் இந்த விதமாக உணர்ந்து நாம் இறைவனுடைய அருள் பெற வேண்டும். அதற்காகத்தான் இந்த திருப்பள்ளி எழுச்சியினுடைய பாடல்கள் ஒவ்வொன்றும் வர வர மிகவும் ஆழ்ந்த நெகிழ்ச்சியையும் நமக்கு
அருள் உணர்ச்சியை கூட்டுவதாக இந்த பாடல்களும் விளக்கங்களும் அமைந்திருக்கின்றன. இதற்கு கூட கூட சுவாமிகள் கொடுத்த உரையும் அப்படியே உங்களுக்கு கொடுத்தேன். மேலும் அடியன் அளவில் தெரிந்த சில சாதாரண விளக்கங்களையும் கொடுத்தேன். இவற்றின் மூலமாக நாம் இறைவனுடைய உண்மையும் நம்முடைய உண்மை ஒன்றுதான் என்று உணர்ந்து அந்த உண்மை நிலையிலிருந்து வாய்மையை ஒழிந்து மெய்மையாக வாழ வருதல் வேண்டும். அப்படிப்பட்ட அனக வாழ்வை நாம் ஒவ்வொரு பெற்றுக் கொள்வதற்கு உரிய தருணமாக இந்த கால நேரம், மார்கழி மாத நேரம், அதிகாலை நேரம், இந்த மாதம் முழுவதும் வருகின்ற அந்த தை மாதம் எல்லாமே அந்த அதிகாலை நேரமாகத்தான் இருக்கின்றது. இந்த காலத்தில் நாம் விசேஷ நன்முயற்சி கொண்ட விசேஷ பலனை நாம் பெற்றுக்கொண்டு அக அனுபவத்தில் சிறந்து அருள்மயமாகி வள்ளல் பெருமானை நேரையே தரிசிக்கலாம். அவருடைய கற்பூர மனத்தையாவது நுகரலாம். அவர் ஒளி வழிவோடு நமக்கு கற்பூர மனத்தோடும் காட்சி கொடுக்கலாம். அப்படிப்பட்ட காலம் இந்த காலம். இந்த காலத்தை ஒவ்வொருவரும் இந்த திருப்பள்ளி எழுச்சி ஓய்வி உணர்ந்து உருகி நெகிழ்ந்து நெகிழ்ந்து கரைந்து கரைந்து உளம் உருகி வள்ளல் பெருமானுடைய அருளை, அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் பேர் அருளை பெற்றுக்கொண்டு வாழ்வோம் என்று சொல்லி நிறைவு செய்ய வாழி எம்மான் புகழ், வாழி என் நாதன் மலர்ப்பதங்கள், வாழிமை சித்த சன்மார்க்க பெருநெறி மாண்பு கொண்டு வாழி வையமும் வானமும் மற்றமும் வாழியவே எவ்வுயிர் திரளும் என் உயிரனவே எண்ணி நல் இன்புரை செய்யவும் அவ்வுயிர்களுக்கு வரும் இடையூற்றி அகற்றிய அச்சம் நீக்கிடமும் செவ்வை உற்று செவ்வை உற்று உனது திருப்பதம் பாடி சிவ சிவ என்று கூத்தாடி ஒவ்வொரு கழிப்பால் அழிவுறார் இங்கே ஓங்கவும் இச்சைகான் என்றாள் கருணையே வடிவாய் பிறர்களுக்கு அடுத்த கடுந்துயர் அச்ச மாதிகளை தருணனின் அருளால் தவித்து அவர்களுக்கு இன்பம் தரவும் வன் புலை கொலை இரண்டும் ஒருவிய நெறியிலே உலகளால் நடக்க உயர்த்தவும் அம்பலம் தனிலே மறுவிய புகழை வலுத்தவும் நினை வாழ்த்தவும் இச்சைகான் என்றாள் உலகில் வன்பலாம் நீக்கி நல் வழியலாம் ஆக்கி மெய் வாழ்வலாம் பெற்று மிகவும் மண்ணுயிரலாம் கழித்திட திருவருள் புரிய வேண்டும். உலகில் வன்பலாம் நீக்கி நல் வழியலாம் ஆக்கி மெய் வாழ்வலாம் பெற்று மிகவும் மண்ணுயிரலாம் கழித்திட திருவருள் புரிதல் வேண்டும். மிகவும் மண்ணுயிரலாம் கழித்திட திருவருள் புரிய வேண்டும். அருப்பிரதாச வல்லற் பெருமான் பொன்னார் மலரடிகளே தரணம் தரணம், குருமகான் தயாநிதி திருவடிகளே தரணம் தரணம், எல்லாமாகிய எல்லாமாகி எல்லா மனிதர்களுமாகி விளங்கக்கூடிய அருட்பெருஞ்சோதி ஆண்டவர்களின் தனிப்பெருந்தருணை திருவடிகளே தருணம் தருணம், போற்றி போற்றி தயவு.